हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 जीवन स्मरण लक्ष्मीनाथ समारंभां नातयाम नमद्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरु परम नित्यमच्युत पदांबुज युग्म रुक्म व्यामोहद स्थगितराणि विनाय मेरे अस्मद्गुरोर् भगवतोस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया ब्रूहि सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न गुणपदेर्व गुणाभिरामं श्रीमत्पदङ्गयुगलं प्रणमामि मूर्ध्ना सरश्चन कदा द्वयवट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगी भागा भक्तांग्रि रेणु परकाल यतीन्द्र मिश्रान् श्रीमत् परांगुलं प्रणतोऽस्मि नित्यम्।
பகுரும் அதிகாம் சமவயம் தம் பிராகிருதி தம் தேவன் குருதேவம் தம் கிருஷ்ணப்ரேமரசப்ரதம் கலையே சுந்தராகாரம் சதைக பிரியதரிசனம் அஞ்ஞான நாசகம் தேவம் சத்குரும் முரளி மூகம் கரோதி வாசாலம் பௌரும் லங்கயதே கிரி பித்ருபாதவகம் வந்தே பரமானந்த மாதவம் சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீஸ்வதியான பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய உயர்ந்த கருணையினால ஆழ்வார்களுடைய வைபவத்தை ஸ்மரண பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. எப்பொழுதுமே லோகத்துல அப்பப்போ லோகத்துக்கு தகுந்த மாதிரியான தர்மங்களை ஏற்படுத்துவார். லோகத்துல சில தர்மங்கள் எப்பொழுதும் நிரந்தரமா இருக்கும். அந்த தர்மங்கள் எது அப்படின்னா, சத்தியம் பேசணும் அப்படிங்கிறதோ, பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதோ, அது போல தாயார் தந்தையார தெய்வமா மதிக்கணும், மாத்ரு தேவோ பவா பித்ரு தேவோ பவா, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாருக்கும் பொதுவான ஜீவகாருண்யம் முதலிய விஷயங்கள், நேர்மையா இருக்கணும், அடுத்த வாழ நம்ம வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது, இந்த தர்மங்கள்லாம் லோகம் பூரா எல்லாருக்கும். அமெரிக்கால போய் சொல்லலாம், இந்தியால மட்டும்தான் போய் சொல்லக்கூடாது அப்படின்னு கிடையாது. இதெல்லாம் யுகத்தை பொறுத்து இந்த தர்மங்கள்லாம் மாறாது. ஆனா சிற்சில தர்மங்கள் யுகத்தை அனுசரிச்சு, மக்களுடைய ஒரு மனோபாவங்களை அனுசரிச்சு, சமூகத்துல இருக்கக்கூடிய நிலவரங்களை அனுசரிச்சு அந்த தர்மங்களை மகான்கள் மாற்றி அமைக்கிறார். பொதுவா நம்மளுடைய சனாதன தர்மத்துல சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் என்று கீதையில பகவான் சொல்றார். நான்கு விதமான வர்ணங்கள், நான்கு விதமான சமூகம். இந்த சமூகம் இன்னைக்கு இருக்கு. இந்த சமூகம் ஒரு உயர்ந்த ஒரு நோக்கத்தோட அமைக்கப்பட்டது. அது பிராமணர்கள் என்றும், வைசியர்கள் என்றும், சத்திரியர்கள் என்றும், சத்துர்த்தர்கள் என்றும் இது அமைக்கப்பட்டது. இது பெரிய ஒரு தத்துவம். இது எது உயர்ந்தது எது தாழ்ந்தது அப்படிங்கிறது எதுவும் இல்லை. நாலுமே பகவானாலேயே சிருஷ்டி பண்ணப்பட்டது. அதுக்கு காரணம் நாலு விதமான ரத்தங்களும் மனிதனுடைய சரீரத்துல, அந்த அவனுடைய குணம், குணத்துக்கு ஏத்த கர்மா, இதுக்குதான் சுபாவம்னு பேர். சுவாவத்தை அனுசரிச்சுதான் அவனுக்கு வேலை அமையிறது. தொழில், அந்த காலத்துல இருந்து தொழில்ங்கிறது குலத்தொழிலாகவே இருந்தது. இந்த குலத்தொழிலை செய்யறது அப்படிங்கிறது அவனுடைய ரத்தத்தை அனுசரிச்சு, அவனுடைய எந்தை தந்தை 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 என்று அவனுக்கு ரத்தத்திலேயே அது ஊறியிருக்கு. அது மாறும் பொழுதுதான் இப்ப நமக்கு பிரச்சனைகள்லாம் வருது. அது அவளுக்கு உரிமையா இருக்கு. அதனால பிராமணர்களுக்கு வேதம் ஓதுதல் வேதியர்க்கு அழகு அப்படின்னு பிராமணர்களுக்கு தர்மம். அதுபோல வைசியர்களுக்கு கிருஷி, கோரக்ஷணம், வாணிஜ்யம், வைசிய கர்ம ஸ்வபாவச்சம் என்று கீதையில பகவான் சொல்றார். பிராமணனுக்கு அத்தியனம், அத்தியாபனம், பூஜை இல்ல யாக யஜ்யங்கள் பண்றது, பிரவச்சனம், தாம் படிச்ச வேதத்தையும் புராணங்களையும் பிரவச்சனம் பண்றது, வேதத்தை சொல்லி கொடுக்கறது, சாஸ்திரங்களை சொல்லி கொடுக்கறது, அதில் இருக்கக்கூடிய கர்ம காண்டங்களை அனுஷ்டிக்கிறது முதலிய விஷயங்கள் பிராமணனுக்கு கடமை. இந்த பிராமணனை சத்திரியர்களும் வைசியர்களும் சதுர்த்தர்களும் வைத்து காப்பாற்ற வேண்டியது. இது பிராமணன் சொந்தமா சம்பாதிக்க கூடாது அப்படிங்கிறது, பிக்ஷை வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிறது பிராமணனுக்கு தர்மமாக விதிக்கப்பட்டது. பணம் சம்பாதிக்க வேண்டிய பொறுப்பு கிருஷி, விவசாயம், அது மாதிரி கோரக்ஷம், பசுக்களை காப்பாத்துறது, வாணிஜ்யம், ட்ரேடு பண்ணி அதுல சம்பாதிக்கிறது, இதெல்லாம் வைசிய கர்ம சுபாவச்சம். அப்புறமா யுத்தத்துல போய் புறமுதுகிட்டு ஓடாம
ராஜ்ய பரிபாலனம் பண்ணி தர்மத்துக்காக லோகத்தை காப்பாற்ற வேண்டியது சத்திரியர்களுடைய தண்டம், தர்மம். இது தண்ட நீதி என்று சொல்லப்படுறது. அதுதான் இப்ப போலீஸ் என்று சொல்றோம். கவர்மெண்ட்டுடைய அங்கமாகவே போலீஸ் இருக்கிறதுனால, ஆர்மியும் கவர்மெண்ட்டுக்குள்ள இருக்கிறதுனால இப்ப இந்த சத்திரிய தர்மம் அப்படிங்கிறது இப்ப கவர்மெண்ட் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்ப அதுல ஜுடிஷியரி, எக்ஸிகூட்டிவ் அப்படின்னு இப்ப ரெண்டு சொல்றோம் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல. அது அந்த காலத்துல சத்திரிய தர்மமா இருக்கு, ராஜாக்கள் கையில இருக்கு. அது போல இந்த சத்திரியர்களுக்கு இதுதான், மத்தவங்களை காப்பாத்தணும், மற்றத வருணத்தார காப்பாத்த வேண்டியது சத்திரியர்களுடைய கடமை, தர்மத்தை காக்க வேண்டியது. அதனால கீதையில பகவான் சொல்லும் பொழுது தர்மியாத்தி உத்தாச்சிரேயம் எது சத்திரியஸ்ய நவித்யதே எதிர்ச்சையாச்ச உபபன்னம் சொர்க்கத்வாரம் அபாவிருதம் சுகினகா க்ஷத்ரியா பார்த்த லபந்தே யுத்தம் இதிருசம். இந்த யுத்தம் பண்ணி நீ அதோவா பிராப்ஸ்யசி ஸ்வர்க்கம் ஜித்வாவா போக்ஷ்யசே மகீம் தஸ்மாது உத்திஷ்டகோத்தேய. நீ அடிபட்டு சத்தா வீர சொர்க்கம் ஜெயிச்சேன்னா பூமிய ஆளுவ, உனக்கு என்னடா நஷ்டம்? நீ செத்து போனேன்னா உனக்கு வீர சொர்க்கம் எதிர்ச்சையாச்ச உபபன்னம், உனக்கு பகவான் திறந்து வச்சிருக்கான், உன் அங்க எல்லாரும் கொண்டாடுவா, உயர்ந்த லோகங்கள் உனக்கு கிடைக்கும். புறமுதுகிட்டு ஓடினேன்னா பயாத் ரணாத் உபரதம் வம்சியந்தே துவாம் மகாரதா நிந்தந்தஸ்தவர் சாமர்த்திய, உன்னுடைய நிந்தந்தி உன்னுடைய சாமர்த்தியத்தை அவர்கள் எல்லாரும் இகழ்வார்கள். அது உனக்கு என்ன அப்படின்னா அது உனக்கு மரணாது அதிர்ச்சி அதேங்கிறான் கீதை. உனக்கு மரணத்தை விட கொடுமையானது அர்ஜுனன் பயந்து ஓடி போயிட்டான், தோத்தாங்குழி அவன் பயந்தாங்குழி அப்படிங்கிற பேர், அவன் தொடனடிங்கிங்கிற பேர் ஒரு சத்திரியனுக்கு ஒரு நாளும் வரக்கூடாது. அதை விட வீர மரணம் அப்படிங்கிறது பெருமை. அதனால எக்காரணத்தை கொண்டும் தர்மியார்த்தி யுத்தாச்சிரேயோன்யது க்ஷத்ரியஸ்ய நவித்யதே, தர்ம யுத்தம் பண்றதை விட உனக்கு உயர்ந்தது எதுவும் கிடையாது. உலகத்துல ஒரு தப்பு நடந்ததுன்னா க்ஷத்திரியம் போய் அதை கேட்கணும். கண்ணுக்கு முன்னாடி வாலி பண்ற தப்ப ராமர் தட்டி கேட்கிறார், ராமருக்கு அந்த எதிர்க்கு. காட்டுல ராட்சசர்கள்லாம் அட்டம் பண்றார்கள், ரிஷிகள்லாம் ராமரிடத்துல சரணாகதி பண்றார், ராமர் ராட்சசர்களை அழிச்சு ரிஷிகளுக்கு அபயம் கொடுப்பேன்னு சபதம் பண்றார். க்ஷத்ரிய தர்மம், க்ஷாத்திர தர்மம், சாதுக்களை காப்பாற்ற வேண்டியது க்ஷத்ரியர்களுடைய தர்மம். அதுதான் இப்ப போலீஸ் பண்ணிட்டு இருக்கா. போலீஸ் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நம்மள மாதிரி சாதுக்கள்லாம் ஜாக்கிரதையா இருக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும், போலீஸினுடைய ஒரு அருமை எப்ப தெரியும் அப்படின்னா அராஜகமா போகும்பொழுதுதான் தெரியும். அதனால அதது அவாவாளுக்கு அவாவாளுடைய டியூட்டி. இந்த க்ஷத்திர தர்மம் தான் இன்னைக்கு எத்தனையோ நம்மளுடைய சகோதரர்கள் பார்டர்ல நமக்காக உயிரை பணைய வச்சு யுத்தம் பண்றா, தர்ம யுத்தம் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு க்ஷேமமா இருக்கோம்னா க்ஷத்ரியாளுடைய ஒரு ப்ரொடெக்ஷன் நமக்கு. அவ தூக்கத்தை முழிச்சு காப்பாத்துறா, நம்ம நிம்மதியா தூங்குறோம். அதனால க்ஷத்ரிய தர்மம் மிகவும் உயர்ந்தது. க்ஷத்ரிய தர்மம் தான் உலகத்தை ஆள்றது. என்ன காரணம் அப்படின்னா உயிரை பணையம் வச்சு அவர்களை மற்றவர்களை காப்பாத்துறதுனால எல்லாம் அவருக்கு அவளுக்கு அடியில வர்றதுக்கு எல்லாரும் சௌகரியமா இருக்கு. எல்லாருக்கும் அவ பாத்துப்பா அப்படின்னு இருந்து விடுறா. இப்ப இவா எல்லாருக்கும் சேவை பண்ண வேண்டிய பொறுப்பு சூத்ரர்களுக்கு. சூத்ரர்களுக்கு என்ன அப்படின்னா அவர்களுக்கு பரிச்சரியாத்மகம் கர்ம என்று சொல்றாங்க. எல்லாருக்கும் சேவை பண்ண வேண்டும், சேவா புத்தி. இந்த சேவா புத்தினாலேயே அவனுக்கு பகவான் மோட்சத்தை கொடுக்கான். சேவை பண்ணினாலே அவனுக்கு மோட்சம். அவனை வேதம் ஓதுன்னு யாரும் சொல்லல, அவனை பூஜை பண்ணுன்னு சொல்லல. சேவை பண்ணினாலே அவனவனுடைய கர்மாவை பண்ணினாலே அவனவனுக்கு அந்த ரத்தம், அந்த ரத்தத்தை அனுசரிச்சு அவனுக்கு குணம், அந்த குணத்தை அனுசரிச்சு அவனுக்கு கர்மா, அந்த கர்மாவினாலேயே அவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு மென்டல் கிளென்லினஸ், அவனுக்கு அந்த ஒரு கிளாரிட்டி வந்து விடுறது. அதனால அவனுடைய லைஃப் அப்படியே போயிடுறது. இது இப்படி வந்து லைஃப வந்து பகவான் நாலு விதமான சக்கரங்களை ஒரு தேருக்கு இருக்கிற மாதிரி பகவான் இந்த நாலு வர்ணங்களை ஏற்படுத்தி இந்த சமுதாயத்தை முன்னாடி கொண்டு விடுவான். ஒரு தேர்ல எந்த சக்கரம் உயர்ந்தது எது மட்டம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. நாலு சக்கரமும் ஓடினாதான் தேர் முன்னாடி போகும். அதனால அவரவர்களுக்கு அவரவர்களை நாலு பேரும் ஒவ்வொருத்தர் இன்டர் டிபெண்டன்ட். வைசியர்கள் சம்பாதிச்சு கொடுத்தாதான் சத்திரியர்களால ராஜ்யம் பண்ண முடியும். ஏன்னா அவாதான் 100 ரூபா சம்பாதிச்சா 6 ரூபா இவாளுக்கு பணம் கட்டுறான், 15 ரூபா பணம் கட்டுறான், 6ல ஒரு பங்கு இவாளுக்கு பணம் கொடுத்துரும். சத்திரியர்களுக்கு கப்பம் கட்டுறான், ஏன்னா சத்திரியர்களை ரட்சி கொடுக்குறாளே, திருடர்கள் பூந்துடாம இவர்களுடைய சொத்து கொள்ள போகாம காப்பாத்தி கொடுக்குறா, அதுக்காக ராஜாக்கு கப்பம் கட்டுறான்.
பிராமணாள்லாம் இவாளுக்கு இவாளுக்காக வேதம் ஓதி புராணங்கள்லாம் படிச்சு மழை வர வச்சு யாக யஜ்யங்கள்லாம் பண்றா. யா பிராமணாளுக்கு பிராமணால சர்வதா ரட்சிக்கணும், அவளுக்கு இருக்கு இடம் கொடுத்து ரட்சிக்கணும். பிராமணன் வேலைக்கு போக கூடாது, யாரிடத்தையும் பிராமணன் கைப்பட்டி கை கட்டி வேலை பார்க்க கூடாது. இப்ப இப்படி அவன் ஞானத்தினால பூர்த்தி அடைஞ்சிருக்கான் அப்படிங்கிறதுனால அவனுக்கு கடுமையான நிபந்தனை கழிச்சு பிராமணனுக்கு ஆச்சார அனுஷ்டானங்கள். காலத்தால 4 மணி 4:30 மணிக்கு எழுந்தான்னா அவனுக்கு 11 12 மணி வரைக்கும் அவனுக்கு சர்வ விதமான தேவதா பூஜைகள் அவனுக்கு அனுஷ்டானங்கள்லாம் வச்சிருக்கு. அப்ப பிராமணனுக்கு விஷயம் தெரிஞ்சுட்டதுனாலே அவன் அவனுடைய இடத்துல இருந்து தப்பினான்னா அவனுக்கு சேதாரம் பலமா இருக்கு, அடிபலமா இருக்கு. அதே ஒரு சாதாரண சதுர்த்தனுக்கு அவனுக்கு எந்த விதமான நியமங்களும் இல்லை. இருந்தாலும் அவனுக்கு அவனுடைய குலத்துல என்ன நியமங்கள் சொல்லி கொடுத்துருக்காளோ, என்ன ஸ்நானங்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்காளோ அதை பண்ணிட்டு அவன் இருக்கான். அவனுடைய கர்மாவை அவன் நாட்டு நட்டான் அப்படின்னாலே, வீடு கட்டினான் அப்படின்னாலே, துணி தோச்சான்னாலே அதுலயே கிருஷ்ணன் அவன் இடத்துல சந்தோஷப்படுறான். ஆனா பிராமணனா இருந்தாலும் சரி சதுர்த்தனா இருந்தாலும் சரி செய்யற செயல கிருஷ்ணனுக்கு அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறது தான் தர்மம். அதனால உயர்த்தி தாழ்த்தி சொல்லல் பாபம் என்று சொன்னார். இதுல யாரும் உயர்ந்தவனும் கிடையாது தாழ்ந்தவனும் கிடையாது. பரமாத்மாவுடைய இப்ப நம்ம உடம்புல வந்து கண்ணுதான் ஒஸ்தி விரல் மட்டம்னு சொல்லுவோமோ, இப்ப கண்ணு ஒஸ்தி விரல் நடு கால் மட்டம்னு சொல்லுவோமோ, கால் மட்டம்னா காலை வெட்டி கொடுத்துட முடியுமா? ஒவ்வொரு பாபமும் எவ்ரிதிங் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் இன் அவர் பாடி. அது போல ஒவ்வொரு வர்ணமும் அவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கு சொசைட்டி முன்னாடி. இது நடுவுல வந்து இந்த இது ரொம்ப பக்காவான தர்மம், மனு தர்மம், மனு ஏற்படுத்தின தர்மம். உதாரணத்துக்கு புரியணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பாகவத சப்தாகம் நடக்கிறது, அங்க வந்து 7 நாள் ஒரு பாகவதர் உட்கார்ந்து பாராயணம் பண்ணி அங்க வந்து அந்த பாகவதர் பாராயணம் பண்ணி உபன்யாசங்கள் பண்றார். அவர் 7வது நாள் அவர் பூர்த்தி பண்ணி தப்பு இல்லாம படிச்சு நல்ல விஷயங்களை சொல்லி அவருக்கு கிடைக்கக்கூடிய பலனே பாகவதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கொட்டகையை போட்டு கொடுத்த அங்க வேலை செய்யறான் இல்லையா, உடம்புனால வேலை செய்யறான் இல்லையா, அவன் கீழப்படுத்துட்டு இருக்கான். இன்னைக்குதான் பாகவதம் ஆரம்பம், கொட்டகையை போட்டு முடிச்சுட்டு 4 மணிக்கு தூங்கிட்டு இருக்கான். அப்ப கிருஷ்ணன் அந்த இடத்துக்கு வரான், இந்த இடத்துல பாகவதம் நடக்க போறது அப்படின்னு பகவான் வரும் பொழுது முதல்ல அந்த உடம்புனால உழைச்சு அந்த கொட்டகையை போட்டவனை ஒரு கட்டாட்சம் பண்றான். அங்க யாரோ ஒரு மாமி எச்சரிட்டு இருக்கா, இங்க யாரோ ஒரு மாமி அங்க சமையல் பண்ணிட்டு இருக்கா, யாரோ ஒரு மாமி வந்து பரிமாறிட்டு இருக்கா, அங்க ஒருத்தர் எல்லாருக்கும் தண்ணி கொடுத்துருக்கார். அவளுக்கு வந்து பகவான் கட்டாட்சம் பண்ணுவான். என்ன காரணம் அப்படின்னா, இவர் பாகவதம் படிச்சு என்ன புண்ணியம் சம்பாதிக்கிறாரோ அதை அந்த ஒரு தமிழர் பாகவதாளுக்கு தீர்த்தம் கொடுத்தா அதே பலன் அப்படின்னு பகவான் சமபுத்தியோட அவனவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கைங்கரிய மனப்பான்மை உள்ளவனுக்கு பகவான் அனுகிரகத்தை பண்றான். இதை நம்ம புரிஞ்சுக்க தெரியாததுனாலதான் எனக்கு பாராயணம் அல்ல, எனக்கு கைங்கரியம் தான், எனக்கு எச்சல் எடுக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமே தவிர, பாராயணம் பண்றதுல உள்ள அதே பலனே நீ எச்சையில அங்க இருக்கக்கூடிய பாகவதாருடைய இலையை பிரட்டினேன்னா அந்த பலன் உனக்கு கிடைக்கிறது. என்ன காரணம்னா, ஓம் பெருமையினால இல்ல, கிருஷ்ணனுடைய சமதரிசனத்தினால. அந்த கிருஷ்ணனுடைய சமதரிசனத்தை புரிஞ்சுட்டா நம்ம சொசைட்டிய சமதரிசனத்தோட பார்த்து அவரிடத்துல பணம் இருக்கு நம்மளிடத்துல இல்லையான்னு நினைக்கிறோம். ஆனா நம்மள இடத்துல இருக்கக்கூடிய ஹெல்த்தோ நம்மள இடத்துல இருக்கக்கூடிய குடும்பத்துல இருக்கக்கூடிய சந்தோஷமோ அந்த பணக்காரன் இடத்துல இல்ல, நம்மளிடத்துல இருக்கிற நிம்மதி அவனிடத்துல இல்ல. ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விஷயத்துல அபண்டன்ஸ் இருக்கு, ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விஷயத்துல தேவை இருக்கு. பகவான் ஏதோ ஒரு விதத்துல எல்லாரையும் பணக்காரனை தான் வச்சிருக்கான். இப்ப பகவான் நமக்கு பண்ணின அனுகிரகத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பகவான் எவ்வளவு சமபுத்தியோட லோகத்துல இருக்கான், பகவான் எல்லாருக்கும் அப்பாவா இருக்கிறதுனால பகவான் ஒரு குழந்தையை மட்டும் ஒரு குழந்தையை உயர்த்தின்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டான். குழந்தைகள் நினைச்சா கூட அப்பன் ஒரு நாள் நினைக்க மாட்டான், அம்மா ஒரு நாள் நினைக்க மாட்டான். இன்ஃபேக்ட் யார மத்தவாள்லாம் மட்டம் நினைக்கிறாளோ அவளிடத்துலதான் பகவானுக்கு அதிக கிருபை இருக்கும், அம்மா அப்பாவுக்கு அதிக கிருபை இருக்கும். அதனால உலகத்துல இந்த சனாதன தர்மம் அப்படிங்கிறது இந்த சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் என்று கீதையில பகவான் சொல்றான். தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்தி அகர்த்தாரம் அபியம். அந்த சாதுர்வர்ணியத்தை நான் தான் ஏற்படுத்தினேன், எதுக்கு ஏற்படுத்தினேன் அப்படிதான், இந்த சமுதாயமாகிய தேர் நல்லபடியா முன்னாடி போகணும் அப்படிங்கிறதுதான். அதனால இதுல வந்து உலகத்தை எப்பொழுதுமே ஒரு பிராமண சமூகத்தினுடைய அறிவும் க்ஷத்ரிய சமூகத்தினுடைய ஆற்றலும் சேர்ந்து நடத்தும். அதுக்கு தேவையான பணத்தை வைசியர்களும் அதுக்கு தேவையான உடல் உழைப்ப சூத்திரர்களும் இந்த சமூகத்துக்கு கொடுத்துட்டு இருந்தார்கள். இது இது ஒரு பெரிய ஒரு புரிந்து கொள்ளல் உணர்வோட இந்த சமுதாயமானது பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இப்படி முன்னாடி போயிட்டு இருக்கு, பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் முன்னாடி போயிட்டு இருந்தது. இதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு அதுலதான் மேக்சிமம் ஸ்டடிஸ் நடந்துட்டு இருக்கு.
ஹெரிடிட்டரி அப்படின்னு சொல்றான், ஜீன்ஸ்னு சொல்றான். அதுதான் இன்னைக்கு இது மேக்சிமம் ரிசர்ச் நடக்கிற விஷயம். ஒரு அப்பனுடைய விந்திலேந்து உருவான இந்த சரீரத்துல இன்னைக்கு நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன்னா, எங்க அப்பாவுடைய உயிரணு மட்டும் கிடையாது என்கிட்ட, எங்க அம்மாவுடைய உயிரணும் இருக்கு, எங்க அம்மா அப்பாவுடைய உயிரணும் கிடையாது, எங்க அம்மா தரப்புல இருக்கக்கூடிய பெரியவா, எங்க அப்பா யாருடைய உயிரணும் சேர்ந்து இன்னைக்கு புதுசா அவன் உருவாகி இப்படி வந்திருக்குன்னு தெரியாது. ஆனா என்னுடைய ஏழு தலைமுறை பித்திருக்களுடைய ஒரு சம்மேட்டிவ் ஒரு வியக்தி தான் இங்க உட்கார்ந்து. இப்ப நான் சொல்லிக்கிறது ஒண்ணுமே இல்லையே, என்னுடைய பித்திருக்கள் பண்ணின அத்தனை விஷயங்களும் ஜீன்ஸா வந்து இன்னைக்கு வந்து நம்மளுடைய உடம்புல வந்து உட்கார்ந்துட்டு, நம்ம ரத்தத்துல உட்கார்ந்து. அப்ப இயற்கையா எப்படி அந்தந்த சமயத்துல இந்த புஷ்பம் வளர்றதோ, அது போல அந்த மனிதனுடைய ரத்தத்திலேருந்து அந்தந்த குணங்கள் அந்தந்த சமயத்துல வெளியில வரும், அந்தந்த காலத்துல அந்தந்த நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா கிருஷ்ண கிருப்பையினால வெளியில வரும். அதனால இந்த சமூகம் அப்படிங்கறத நம்ம பார்க்க கத்துக்கணும். அப்போ உலகம்ங்கிறது இப்படி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கதான் செய்யும். அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்க செய்யும் பொழுது அதுல நமக்கு ஒரு மனசமாதானம் என்ன அப்படின்னா, ஏழை பணக்காரன் என்றோ, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்றோ, படித்தவன் படிக்காதவன் என்றோ, குணவான் மூர்க்கன் என்றோ, நீ ஆயிரம் இவன் மனிதன் மனிதன் இல்லாதவன் என்றோ, இவன் பிராமணன் பிராமணன் இல்லாதவன் என்றோ, இவன் இந்த மதஸ்தவன் இல்ல விமதஸ்தன் என்று வேறு மதத்தை சேர்ந்தவன் என்றோ, இவன் இந்தியன் இவன் வெளிதேசத்திலேருந்து வந்தவன் என்றோ, நீ யாரை எடுத்திருந்தாலும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு பரந்த பாவத்தை பார்க்கணும் அப்படின்னா, வித்யா வினய சம்பந்தா சமதரிசினா, எல்லாத்துக்குள்ளேயும் அந்த வாசுதேவனுடைய சொல்லுவோம் இருக்கு அப்படிங்கறது யார் ஒருத்தன் பாக்குறானோ, அப்பொழுதுதான் உலகம் பூரா ஒரே அப்பா, உலகம் பூரா ஒரே அம்மா அப்படிங்கும் பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வ ஜீவராசிகளும் அந்த பரமாத்மாவுடைய குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த தர்மம் நம்மளுடைய வேத தர்மம், நம்மளுடைய உயர்ந்த தர்மம். அதனால இந்த தர்மத்துல வந்தவர்களான நமக்கு நம்மளுடைய தேசத்துல இந்த பிரிவினை இந்த பாகுபாடு அப்படிங்கறதெல்லாம் எல்லாமே சுயநலம், மற்றவர்கள் அவரவர்களுடைய வாழ்க்கையை வளம்படுத்திக்கிறதுக்காக மக்களை பிரிச்சு பிரிச்சு பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணினதே தவிர, நம்மளுடைய மதத்துல இருக்கக்கூடிய மதத்தினுடைய பிரபர்த்தோ இந்த மாதிரியான பாவம் ஒரு நாள் கிடையாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு எவ்வளவோ சான்றுகள் கொடுக்க முடியும், ஆனா நம்மளுடைய எண்ணம் அது கிடையாது. எடுத்துட்ட விஷயம் எதனால அப்படின்னா, இந்த நான்கு வருணங்கள்ல எந்த வருணத்துல பிறந்திருந்தாலும் ஆனால் பக்திங்கிற ஒரு அவனுக்கு உத்கிருஷ்டம் கொடுக்கப்பட்டது. அப்ப நீ யாரையும் ஒரு சத்திரியன் இல்லாதவன நீ சத்திரியனா பண்ண முடியாது, சூத்ரன் இல்லாதவன சூத்ரனா பண்ண முடியாது. ஏன்னா அவாவாளுக்குள்ள அவாவா ஜாதி இருக்கு, பிராமணாளுக்குள்ள அவளுக்கு ஜாதி இருக்கு, உட்பிரிவுகள் இருக்கு, அது போல வைசியாளுக்குள்ள உட்பிரிவுகள் இருக்கு. ஆனா யாரையும் நம்ம ஒரு ஜாத்தியிலேருந்து இன்னொரு ஜாதிக்கு கன்வெர்ட் பண்ண முடியாது. ஆனால் எல்லாரையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த மதஸ்தனா இருந்தாலும் எந்த ஜாத்தியில உள்ளவனா இருந்தாலும் அவனை பாகவதனா பண்ணலாம், அவனை பாகவதனா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அவனிடத்துல ஒரு ஹேது, அவன் அடியேன் ராமானுஜ தாசன் என்றோ நம்ம வந்து ஒரு ஆச்சாரியனுடைய திருவடியை அடைந்து நான் பெருமாளுடைய திருநாமத்தை நாராயணா அப்படின்னு சொல்றவன் விஷயத்துல அவனுக்கு ஒரு பெரிய சமதரிசனம் வந்து. இப்ப இந்த உயர்ந்த ஒரு தர்மத்தை காட்டுறதுக்கு தான் இந்த பாகவத தர்மம், இந்த வைஷ்ணவ தர்மமோ அதுக்கு சற்று அதே கூடவே டெவலப் ஆன இந்த சைவ தர்மமோ. நல்லா யோஜனை பண்ணி பார்த்தா நாயன்மார்களுக்குள்ளே பிராமணாலா இருந்தவா ரொம்ப கம்மி, பிராமணாலா இருந்தவா ரொம்ப கம்மி. அந்த அதுலயும் அந்த இந்த ஜாதியில புலையர் பாடியில பிறந்தவரான நந்தனார் அப்படிங்கிற பக்தர் வந்து நிற்கிறார் அப்படிங்கிறதுனால திருப்பங்கூர்ல இருக்கக்கூடிய சிவலோகநாதன் நந்திய விளக்க சொல்றார், நந்தி நீ கொஞ்சம் விலகிக்கோப்பா நந்தன் வந்திருக்கிறான் என்று சொல்றார். அது போல நந்தனார் திருநாளை போவார் அப்படிங்கிற நந்தனார் சிதம்பரம் கஷேத்திரத்துக்கு வரும்பொழுது மகாபிராமணர்களான தில்லைவாழ் அந்தனர்களை நந்தனை போய் தூக்கிட்டு வாங்குவோங்கிறார். அப்ப இதெல்லாம் என்ன தர்மத்தை காட்டுறது அப்படின்னு சொன்னா, அந்த பிரேம அந்த அன்புங்கிற தர்மத்தை காட்டுறது, பாகவத தர்மத்தை காட்டுறது, பக்திங்கிற தர்மத்தை காட்டுறது. அது போல கண்ணப்ப நாயனாருடைய சரித்திரத்தை நாம பார்த்தாலும் கண்ணப்ப நாயனாருடைய சரித்திரத்துல வேடம் பகவானை தன்னுடைய கண்ணை எடுத்து வச்சு பூஜை பண்ணினான் அப்படின்னு பாக்குறோம். அப்ப
பகவானுடைய சமதரிசனம் தெரியல், பகவானை பொறுத்த வரைக்கும் யாரும் ஒஸ்தி மட்டம் கிடையாது அப்படிங்கிறது நம்ம நாயன்மார்களுடைய சரித்திரத்துல சொன்னோம். அதுபோல சங்கர பகவத்பாதாருடைய சரித்திரத்துல பார்க்கும் பொழுது காசியில ஆச்சாரியால் வரார், ஆச்சாரியால் நடந்து வரும்பொழுது ஆச்சாரியாலோட சிஷ்யர்கள்லாம் வரா படியா வரா. அது போல சங்கராச்சாரியார் வரா, வழிகுடு வழிகுடு வழிகுடு, நகரு நகரு அப்படின்னு சொல்லிட்டே வரா. வழியில வந்து ஒரு புலையன் படுத்துருக்கான், எழுத்தாப்புல வரான், ஒரு கூட்டத்தோட வரான், ஒரு புலையன் ஒரு குறவன் மாதிரி இருக்கான் பாக்குறது. அவன் கூட அவன் மனைவி வரா, அவனோட குழந்தைகள்லாம் வருது, கையில ஒரு குழந்தைய வச்சுட்டு இருக்கா, இடுப்புல ஒரு குழந்தைய வச்சுட்டு இருக்கா, எல்லா வழியில நின்று இருக்கு. உடனே இவர் இது கூட சுவாமிகள் வரார், வழிய விடு வழிய விடுன்னு உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த சண்டாளன் இந்த புலையன் ஆச்சாரியால பார்த்து கேட்கிறான், உங்களிடத்துல ஒண்ணு கேட்கலாமா சுவாமி அப்படின்னு கேட்கிறான். சொல்லுப்பா அப்படிங்கிறார். நகரு நகரு அப்படிங்கிறாலே நீங்க என்ன நகருன்னு சொல்றேடா, என்ன நீ இல்லாத இடமே கிடையாது, ஒரே உணர்வு, நான்கிற உணர்வு எல்லாருக்குள்ளயும் இருக்கு. அவளுக்கு நான்கிற உணர்வு இருக்கு, ஒரு பட்டர்ஃபிளைக்கு கூட இருக்கு, ஒரு பல்லிக்கு கூட இருக்கு, ஒரு கொசுக்கு கூட இருக்கு. நான்கிற உணர்வுனா அப்படி சத்தம் கேட்டா கொசு பறந்து விடுறது, அது போதம் எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு. சைத்தன்யம் கரப்புக்கு இருக்கு, தன்னுடைய சரீரத்தை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கு. அந்த சைத்தன்யத்தை நீ நகருனா நகர முடியாது. சரீரங்களுக்குள்ள மட்டும் சைத்தன்யம் அல்ல, சரீரத்துக்கும் சரீரத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ்லயும் பகவானுடைய சைத்தன்யம் தான் ஃபில் அப் பண்ணிருக்கு. இந்த உலகமே சைத்தன்யத்தினால நிறைக்கப்பட்டிருக்கு. இந்த உலகமே பிரம்மஸ்வரூபத்தினால நிறைக்கப்பட்டிருக்கு, சைத்தன்யத்தினால நிறைக்கப்பட்டிருக்கும் பொழுது எங்கும் நிறைந்த விஷயத்தை காத்த போய் நீ நகர்ந்துக்கோன்னு சொல்ல முடியுமோ? ஆகாசத்தை போய் நீ நகர்ந்துக்கோன்னு சொல்ல முடியுமோ? கடல்ல போய் தண்ணியை நீ நகர்ந்துக்கோன்னு சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. அது எப்படி சொல்ல முடியாதோ அது போல நீங்கள் சைத்தன்யத்தையும் நகருன்னு சொல்ல முடியாது. சைத்தன்யம்ங்கிறது எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கிற பொருள். எந்த பொருள் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கோ அது இல்லாத இடத்தை காட்ட முடியாதுங்கிறதுனால அதை நகருன்னு சொல்ல முடியாது. சரி, நான் நீங்க சொன்னது இந்த ஜட உடம்ப அப்படின்னு சொன்னேன்னா, இந்த ஜட உடம்புக்கு காரணம் சைத்தன்யம் இந்த உடம்பு விட்டு போயிடுது. சைத்தன்யம் இந்த உடம்பு விட்டு போயிடுதுன்னா இது குணம். அப்புறமா இந்த டெட் பாடிய நாலு பேர் சேர்ந்து தூக்கின்னு போகணும். அப்போ இந்த டேபிளுக்கோ இல்ல இந்த மரத்துக்கோ எதுக்கும் நகருன்னு சொன்னா அதுக்கு நகர தெரியாது. ஏன்னா அது ஜடம். அந்த ஜடத்துக்கு சைத்தன்யம் இல்லாதது எதுவோ அது ஜடம். எதுக்கு தான் தான் தெரியாதோ அது ஜடம். இப்ப ஜடம்னா எங்கிட்ட வந்து நீ நகருன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் ஒரு பீரோ வழியில இருக்கணும், என் பீரோவை நகரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? பீரோங்கிறது தான் பீரோன்னு தெரியாது. புரியறதா நான் சொல்றது? அப்போ நீங்க வந்து என்ன வந்து சைத்தன்யம் சைத்தன்யம் அப்படின்னு நினைச்சேன்னா நான் எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய சர்வ வியாபி ஜீவன். அதே சமயத்துல நீங்கள் என்ன வந்து நீங்க ஜடம்னு நினைச்சேன்னா ஜடத்துக்கு சொந்தமா எதையும் செய்ய முடியாது அப்படிங்கும் பொழுது நீங்க யார நகர்ந்துக்க சொல்றேன் அப்படின்னு அந்த புலையன் கேட்டவுடனே உடனே சங்கராச்சாரியார் அவனுக்கு நமஸ்காரம் பண்ணினார். எப்ப உனக்கு இந்த உடம்பு அழியக்கூடியது, ஆத்மா அழியாததுங்கிற ஞானமும், ஆத்மா சர்வ வியாபி சரீரம் ஜடம்ங்கிற எண்ணமும் இருக்கோ, அப்ப நீ தான் என்னோட குரு, நீ எந்த ஜாத்தியில பிறந்திருந்தாலும் நீ தான் என்னுடைய குரு என்று சொன்னார். உடனே அவருடைய காலில் போய் விட அங்கு இருந்தவர் சாட்சாத் காசி விஸ்வநாதராக ஞான மணிஷா பஞ்சகம் அப்படிங்கிற ஒரு பஞ்சகத்தை பாடுறார். அதுல சொல்றார், யார் ஒருத்தன் புலையனாக இருந்தாலும் அவனுக்கு சரீரத்துல நான்கிற அபிமானம் இல்லாம சரீரம் வேற ஆத்மா வேறங்கிற அடிப்படை ஞானம் இருக்கோ அவன் எனக்கு குரு என்று ஜெகத்குரு சொல்றார். ஜெகத்குரு சொல்றார். அப்போ இந்த உயர்ந்த விஷயம் பக்தி உள்ளவன் விஷயத்திலையும் மனசுத்தி உள்ளவன் விஷயத்திலையும் பகவானும் சரி ஜெகத்குருவும் சரி அப்பேற்பட்ட உயர்ந்த பாவத்தை காட்டுறார். அப்பர பெருமான் திருவாரூர்ல ஒரு பதிகம் சொல்றார். திருவாரூர்ல சொல்லும் பொழுது, கங்கைமாறு சடைக்கறந்தார்க்கு அன்பராகி அவர்கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே என்று சொல்றார். கைகள் எல்லாம் அழுகிய தொழு நோய்கராய் ஆவுரித்து உழலுகின்ற புலையரேனும் கங்கைமாறு சடைக்கறந்தார்க்கு அன்பராகி அவர்கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே என்று அந்த இடத்துல சொல்றார். உயர்ந்த இந்த தர்மத்தை காட்டுறார். என்னன்னா, உனக்கு சிவபக்தி இருந்ததுன்னா உன்னை நான் கொண்டாடுவேன். பிரகலாதனும் இந்த தர்மத்தை சொல்றான். நேற்றுக்கு தொண்டரடி குடியாழ்வாருடைய விஷ்ணு தர்மம் அப்படின்னு சொன்னேன்,
விஷ்ணு தர்மத்தினுடைய சாரம் பிரகலாத சரித்திரத்துல பிரகலாத ஸ்துதியில சொல்றார். பிரகலாத சுவாமி அவர் சொல்லும் பொழுது சொல்றார், விப்ராத்விஷட்குணயுதாத் அரவிந்தநாத பாதாரவிந்த விமுகாஸ்வபஜம் பரிட்டம் மந்தே ததர்ப்பித மனோ வசனே கிதார்த்த பிராணம் புனாதி சகுலம் நது பூரி மானகா. உயர்ந்த குணங்கள் உடைய ஒரு பிராமணன் இருக்கான், பல்வேறு விதமான வேதங்களை படிச்சிருக்கான், ஆனால் அவனுக்கு பகவான் கண்ணபிரானுடைய திருவடிகள்ல பக்தி இல்லை. பக்தி அழுதுண்டு தொழுதுண்டு கிருஷ்ணாராமான்னு சொல்லிட்டு வேதம் படிக்கணும்டா, தப்பு இல்லாம வேதம் சொல்லணும், அதுதான் வேணும் அப்படின்னு சொல்றான். அதே சமயம் ஒரு புலையன் இருக்கான், சொபஜன் சண்டாளன் இருக்கான், ஆனா அவனுக்கு ஒண்ணு தெரியாது, எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணன் நினைச்சு அழுதுட்டு இருக்கான், கிருஷ்ணனுடைய திருவடிகளையே நினைச்சிட்டு இருக்கான், கிருஷ்ணாராம கோவிந்தான்னு சொல்லி. யாருடா உயர்ந்தவன், இந்த புலையன் உயர்ந்தவன் என்று பாகவத காட்டுறான். இந்த தர்மம் தான் பாகவத தர்மம் அப்படிங்கிற தர்மம், கலிக்காக விசேஷமான தர்மமாக நாயன்மார்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் காட்டின தர்மம், நம்மளுடைய ரிஷிகள்லாம் காட்டின தர்மம், முக்கியமான தர்மம். இந்த தர்மத்தினுடைய பெருமை, இந்த இந்த இத வந்து ஸ்ரீ ராமானுஜர் தன்னுடைய சரித்திரத்துல எல்லா மகான்களும் இந்த சமதரிசனத்தை காட்டியிருக்காங்க. இது என்ன அப்படின்ட்டா, நேற்று சொன்னேனே தொண்டர் அடிக்குடியாழ்வா பெருமாளுடைய தன்மையை சொல்றார். அடிமயிர் குடிமையில்லா அயல் சதுப்பேதி மாறில் குடிமையில் கடமைப்பட்ட குக்கரில் திறப்பரேலும் முடியில் குளபம் வைத்தாய் மொய்க்கழற்கண்பு செய்யும் அடியறை உகத்தி போலும் அரங்கமான கருளானே. அதுல சொல்றார், பொய்க்கழற்க அன்பு செய்யும் அடிமையில் குடிமை இல்லா அயல் சது பேரிமான், நாலு விதமான வேதங்களையும் அவர்கள் கரை கண்டிருக்கிறார்கள். குடிமையில் கடமைப்பட்ட குக்கரின் பிறப்பரேனும், குக்கர்னா தாழ்ந்த ஜாதியின் பிறப்பரேனும், பிராமணால விட அவளைதான் வசதியா சொல்லிடுவாராம். முடியினில் துளபம் வைத்தாய், துளசி மாலை எடுத்து தலையில வச்சுட்டு இருக்கக்கூடிய எங்கநாதா நீ பெருமாளே பொய்க்கழற்க அன்பு செய்யும். என்ன பாக்குறேன்னா, அவன் பிராமணனா அவன் சத்திரியனா இல்ல சதுர்த்தனா, நீ பாக்குறது இல்ல, என்ன பாக்குறா, உன்னிடத்துல பக்தி இருக்கா, உன்னிடத்துல பக்தி அப்படிங்கிறது என்ன, நீ ஒருவேளை சுயநலவாதியோ, என்னிடத்துல பக்தி அப்படின்னு நினைக்கிறேனா, என்னிடத்துல பக்திங்கிறது ரங்கநாத பெருமாள் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளயும் இருக்கிறதுனால எல்லா ஜீவராசிகளிடத்துலயும் யார் அப்பேற்பட்ட பூத்த தயையோட இருக்கானோ அதுதான் பக்தி. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளிடத்திலையும் காட்டக்கூடிய காருண்யம் அதுவே பெருமாளுக்கு செய்யக்கூடிய பக்தின்னு சொல்றாங்க. ஆசுரம் பாவம் உன்னிச்சி அதோக்ஷதா என்று பிரகலாதம், அசுரபாவத்தை விட்டு அனைவரையும் நன்றாக வாழ வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தினாலேயே ஹரி சந்தோஷப்படுறார். நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் லோகத்துக்கு க்ஷேமார்த்தம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தினாலையும் சிந்தனையினாலையும் முயற்சியினாலையும் ஹரி சந்தோஷப்படுறார். அப்பேற்பட்ட ஹரியின் இடத்துல அந்த தன்னுடைய அப்பேற்பட்ட ஒரு சர்வீஸ் நேச்சர்னால எவன் பக்தி பண்றான், தன் கடமையினாலேயே தன் உழைப்பினாலேயே யாரோ தன் பக்தி பண்றானோ அடியறை உகத்தி அவர்கள் தான் உனக்கு உண்மையா நீங்க வச்சிருக்கே அப்படின்னு இந்த தர்மத்தை சொல்றார். அவதான் முக்கியம், அவதான் முக்கியம். அதனால சொல்றார், அமரவோர் அங்கம் ஆறும் வேதமோர் நான்கும் மோதி அவர்களின் தலைவராய உன்னுடைய உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்து பிராமண சிரேஷ்டனா இருக்கான், அமரவோர் அங்கம் ஆறும் அப்படிங்கிறார். அமரத்துக்கு ஆறு விதமான அங்கம் கொண்டது, அமரம்னா வேதம்னா வேதமோடு ஆரங்கம் ஆனானை என்று சொல்றார் அப்பர் சுவாமிகள் சிவபெருமான சொல்றார். அமரவோர் அங்கம் ஆறும் என்று தொண்டரடி குடியாழ்வார் சொல்றார். அமரவோர் அங்கம் ஆறுனா சிக்ஷை கல்பம் வியாக்கரணம் சந்தசு நிருத்தம் ஜோதிஷம் என்று ஆறு விதமான அங்கங்கள் கொண்டது வேதம். அதனாலதான் வேதத்துக்கு ஷடங்கம் என்று பெயர். அந்த அதுதான் தமிழ்ல வந்து சடங்கு அப்படின்னு ஒன்று இருக்கும், வேத சடங்குன்னு ஒன்று. வேதத்துல ஆறு அங்கம் இருக்கிறது ஷடங்கம். அமரவோர் அங்கம் ஆறும் வேதமோர் நான்கும் போதி, நான்கு விதமான வேதங்களை ஓதி தமர்களில் தலைவராக உயர்ந்தவர்களாக இருந்தும் ஜாதி அந்தணர்களே உயர்ந்த பார்ப்பன குலத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் நுமர்களை பழிப்பராகில், விஷ்ணு பக்தர்களை பழிப்பராகில், ஜாதியினால பழிப்பர்களா பழிப்பர்களாகில் முடிப்பதோர் அளவில் ஒரு க்ஷணத்துல பெருமாள் அவளை தள்ளி வச்சுக்கோ
துடிப்பதோர் அளவிலாங்கே அவர்கள்தான் புலையர்கோலும் அரங்கமான் அகருளானி. யாருடா புலையம்மா, யாரு பிராமணனா பிறந்தும் விஷ்ணு பக்தி இல்லையோ, விஷ்ணு பக்தர்களை ஏளனமா பேசுறானோ அவனே புலையன். யாரு புலையனாக பிறந்தும் எவனுடைய வாயில வந்து நாராயணா அப்படிங்கிற அந்த நாமம் இருக்கோ அவன்தான் உண்மையான பிராமணன், உண்மையான பிராமணன், உண்மையான பக்தன் என்று சொன்னார். இப்ப யாரையும் நாம் ஸ்ரீ வைஷ்ணவனாக பண்ண முடியும், பெருமாளுடைய சரணத்துல கொண்டு சேர்க்க முடியும். அதுக்குதான் பஞ்ச சம்ஸ்காரம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த தர்மத்தை காட்டினார்கள். பெருமாளோட சம்பந்தப்படுத்தலாம், எப்படி சம்பந்தப்படுத்தலாம் அப்படின்னா தாப சம்ஸ்காரம் அப்படிங்கிற சம்ஸ்காரத்தினாலையும், சங்கு சக்கரத்தை அவனுடைய சரீரத்துல பொறிக்கிறதுனாலையும், அவனுக்கு திருமண் காப்பு விட்டு அவனை பெருமாளோட சம்பந்தப்படுத்துறதுனாலையும், அவனுக்கு ஒரு தாச நாமத்தை ராமானுஜ தாசன் அப்படிங்கிற தாச நாமங்களை கொடுக்கறதுனாலையும், அதுபோல அவனுக்கு உயர்ந்த மந்திரங்களை திரு அஷ்டாட்சரம் முதலிய மந்திரங்களை ரகசிய மந்திரங்களை உபதேசம் பண்றதுனாலையும், அதுக்கு அடுத்தபடியாக அவனுக்கு யஜ்யம் அவனுக்கு ஆராதனை பண்றதுக்கு எடுத்து கொடுக்கறது, இந்த மாதிரியான ஐந்து விதமான சம்ஸ்காரங்கள். சம்ஸ்காரம்னா ரிஃபைன்மெண்ட் அப்படின்னா, பிராமணாளுக்கு பிறந்ததுலேருந்து பிறந்த பத்தாம் நாள்லேருந்து அந்த குழந்தைக்கு புண்ணியாக வாசனம் முதலிய வேத சடங்குகள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் காது குத்துறா ஒரு வயசாருது, அதுக்கப்புறம் அன்னப்பிராசனம் சௌலம், அதுக்கப்புறமா உபநயன சம்ஸ்காரங்கள், அதுக்கப்புறம் கல்யாணம், எல்லாமே இதுதானே கல்யாணம் ஆனா புன்சவனம், அதுக்கப்புறம் சீமந்தம் வளகாப்பு எல்லாம் பண்றா, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுமே வேதத்தினுடைய அடிப்படையில தான் பண்றான். குழந்தைகள் பிறக்கிறதுல இருந்து எல்லாம் கடத்தி வரைக்கும் வேதத்தினுடைய அடிப்படையில பண்றா. பிராமணாளுக்கு வேத சம்ஸ்காரம் அவளை ரிஃபைன் பண்றது, மற்றவர்களுக்கு அது இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாரையும் இப்படி கன்வெர்ட் பண்ண முடியாது, ஜாதி கன்வெர்ட் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லிவிட்டேன். அந்தந்த ஜாதி அது முன்னாடியே ஏற்பட்டது. அப்போ இது என்ன அப்படின்னு விட்டா, நம்ம ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கணும், என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவனை வைஷ்ணவனா பண்ணலாம், அவனுக்கு திருமண் காப்பு இட்டு அவனை பெருமாளோட சம்பந்தப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு உயர்ந்த சம்பிரதாயம் பஞ்ச சம்ஸ்காரம் என்று பெயர். இந்த பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி அவனை பெருமாளோட சம்பந்தப்படுத்தி வைக்கலாம். அப்படி பண்ணும் பொழுது அவன் வந்து பெருமாளுக்கு உரியவன் ஆயிடுறான், பெருமாளுக்கு உரியவன் ஆயிடுறான். அதுக்கப்புறம் பெருமாள் வந்து அவனை, பெருமாள் தான் உடையவன், அவனுக்கு அவனை உடையவன் அப்படிங்கிற அந்த தர்மம் காட்டப்படும். அந்த தர்மத்துல இருந்துட்டா அவனை பெருமாள் ஏத்து விடுறான். அப்புறம் அவனுக்கு ஜாதி மதம் கிடையாது, அதுக்கப்புறம் வந்து அவனுடைய பூர்வ ஜாதி அவன் பிறந்த குலம் அதெல்லாம் முக்கியம் கிடையாது, அது கிடையவே கிடையாது. நாலம் த்விஜத்துவம் ரிஷித்துவம் தேவத்துவம் எதுவுமே கிடையாது. அவன் பிராமணனா ரிஷியா தேவனா அசுரனா எதுவுமே பாக்குறது இல்லை. அவன் தேவாசுர மனுஷ்யோவா யக்ஷர யக்ஷ கண் கிண்ணர கந்தர்வா யாரா இருந்தாலும் பிரீணனாய முகுந்தஸ்ய ந விருத்தம் ந பகுத்தியதா பிரியதே அமலையா பக்தியா ஹரிரன் அந்நிய திருவிடம். பக்தி ஒண்ணுதான் பெருமாள் ஹரி வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறார், எதுலையும் அவர் வந்து சந்தோஷப்படுறது இல்லை என்று பிரகலாதம் தெரிவித்தார். இந்த தர்மங்கள்லாம் சேர்த்துதான் விஷ்ணு தர்மம். அதனால சொல்றார், நுமர்களை பழிப்பராகி நொடிப்பதோர் அளவிலானே அவர்கள்தான் புலையர் போலும் அரங்கமான் அகருடான். இவ்வளவு எக்ஸாம்பிள் சொல்றோம், இந்த பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி அந்த ஜீவனை கொண்டு பெருமாளோட சம்பந்தப்படுத்திவிட்டா அதுக்கப்புறம் என்னன்னா, அதுக்கப்புறம் பழைய ஜாதி எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் என்னன்னா, அடியே ராமானுஜ தாசன் அப்படிங்கிற தாச நாமம் தான் அவனுக்கு மிச்சம். அதுக்கப்புறமா அவன் என்ன இருக்கணும் அப்படின்னா, பெருமாளுடைய திருவடியே அவன், நாராயணனுடைய திருவடிகளே சரணம், நாராயணனுடைய திருவடியே தியானிக்கணும். வேற எதையுமே அவன் உபாயமா நம்ப கூடாது, வேற எந்த உபாயத்தையும் நம்ப கூடாது. ஒரே ஒரு உபாயம் சரணாகுது, பெருமாள் காப்பாற்றுவார் அப்படின்னு இருக்கான். தன்னுடைய வாழ்க்கையை பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி கழிக்கணும் அப்படிங்கிற இந்த தர்மம் பஞ்ச சம்ஸ்காரம் அப்படிங்கிறது உயர்ந்தது. அதனால இதுல சொல்லும் பொழுது தாப சம்ஸ்காரம் குன்ற சம்ஸ்காரம், ஊர்த குன்றங்கள் இடுறது திருமண் காப்பு இடுறது, அதுக்கப்புறமா மந்திர சம்ஸ்காரம் நாம சம்ஸ்காரம், அவனுக்கு நாமம் கொடுக்கணும் தாச நாமம் கொடுக்கணும், அதுக்கப்புறமா மந்திர சம்ஸ்காரம், அதுக்கப்புறமா அவனுக்கு யஜ்ய சம்ஸ்காரம், அவனுக்கு வந்து ஆராதனை பண்றதுக்கு எடுத்து வைக்கணும். அப்போ அவனை பெருமாளோட சம்பந்தப்படுத்துறா அப்படிங்கிற பஞ்ச சம்ஸ்காரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பண்ணணும், யாருக்கு வேணா பண்ணணும். ஆத்துல ஒரு பசுமாடு இருந்தா கூட பண்ணலாம், ஒரு பாத்திரம் இருந்தா கூட அதுல திருமண் காப்பிட்டு அதை பெருமாளோட சேர்த்து வச்சுடலாம் அப்படிங்கிற அளவுக்கு பெருமாள் எல்லாத்துக்கும் தன் இடத்துல இடம் கொடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த தர்மம் காட்டப்படும். ஸ்ரீராமானுஜர் தன்னுடைய சரித்திரத்துல இது ஆச்சரியமா காட்டினார். என்ன காட்டினார் அப்படின்னா, ஸ்ரீராமானுஜருடைய சரித்திரத்துல ஒரு
ஒரு மல்லன் ஒருத்தன் இருக்கா, தனுர்தாசர் என்று பெயர். அந்த தனுர்தாசர் பிராமணர் அல்லாதவர், இவரோ மல்ல, இவரோ உயர்ந்த அந்தன குலத்துல பிறந்து சன்னியாசியா இருக்கார். ஸ்ரீராமானுஜர் ஸ்ரீரங்கத்துல ஹெட் பிரீஸ்ட், அவர் தான் பேர்பட்ட பொசிஷன்ல இருக்கார். பிரிய மடாதிபதி, திருதண்டி சன்னியாசி அப்படித்தானே இருக்கார். ஆனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவருடைய சிஷ்யர்கள் ஆச்சரியமானவர், கூறத்தாழ்வான் மகாத்மா, தாசரதி, எம்பார், எல்லாம் பரம வைஷ்ணவ சிரேஷ்டர்கள். அதுபோல இந்த தனுர்தாசனும் பரம வைஷ்ணவன். எதுக்காக இந்த கதையை எடுத்து சொல்றேன் அப்படின்னா, காவேரிக்கு போகும் பொழுது தாசரதி முதலிய தன்னுடைய பந்துக்களை, எல்லாருமே அவருக்கு பந்துக்கள் தான் இருந்தாலும் சொல்றேன், ஜாத்தியில உயர்ந்தவர்களான பிராமணர்களுடைய கையை பிடிச்சின்னு போவார். போய் உடையவர் ஸ்நானம் பண்ணிட்டு திரும்பி வரும்பொழுது, ஸ்நானமே பண்ணாத நிலையில இருந்தா கூட இந்த தனுர்தாசனை கூப்பிட்டு அவனை பிள்ளை உறங்காவில்லி இங்க வாப்பான்னு கூப்பிடுவான். பிள்ளை உறங்காவில்லிய கைய தன்னுடைய வஸ்திரங்கள் எல்லாம் மாத்திட்டு அப்ப சுத்தபத்தமா வரக்கூடிய ஸ்ரீராமானுஜர் இவங்கையே பிடிச்சிட்டு வருவான். அப்ப சிஷ்யர்களுக்கெல்லாம் அவனிடத்துல அசூய. இப்ப உடையவர் சொல்றது என்னன்னா, அவனுடைய ஹிருதயத்துல இருக்கிற சுத்தி உலகத்துல யாருக்கும் கிடையாது. எந்த அளவுக்கு சுத்தி அப்படின்னா, அவனுடைய பத்னியினிடத்துல போய் ஒரு சந்தர்ப்பம் இந்த திருடர்கள்லாம் அவனுடைய இந்த சிஷ்யர்களை அனுப்புறான், நீ அவளுடைய பூஷணங்கள்லாம் கழட்டிட்டு வான். அவனுடைய பத்னி படுத்துட்டு இருக்கா ஊஞ்சல்ல, ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நகைகளை கழட்டுறான். அவன் உடனே அப்படி திரும்பி படுத்துக்கிறான். திரும்பி படுத்தினோடனே இவாள் எல்லாம் பயந்துன்னு ஓடி வந்துட்டான். அப்போ ஒரு பக்கம் மட்டும் நகை போட்டுன்னு படுத்துட்டு இருக்கான். இப்ப அங்க போய் என்ன நடக்கிறது பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லி உடையவர் அனுப்புறார். அந்த சிஷ்யர்கள்லாம் வந்து பாக்குறான். அப்ப பிள்ளை உறங்காவில்லி வீட்டுக்கு வந்து கேட்கிறான், என்னடி ஒரு பக்கம் மட்டும் போட்டு இருக்க அப்படின்றான். இது போல உடையவருடைய சிஷ்யர்கள் வந்தார்கள், என்னிடத்துல ஒரு பக்கம் இருக்கக்கூடிய காது தோடு இதெல்லாம் காதுல இருக்கக்கூடிய தோடு கைவளையெல்லாம் கழட்டினார்கள், ஒரு பக்கத்தை மட்டும் கழட்டுறாளேன்னு சொல்லிட்டு நான் அண்ணன் பக்கம் திரும்பி படுத்துட்டேன், அவ கழட்டும்னு சொல்லிட்டு அவர்கள் பயந்துன்னு ஓடி போயிட்டார்கள் அப்படின்னு சொன்னோடனே அவளை அடிச்சான். ஏன் என்ன அடிக்கிறேன், அது என்ன மாடி என்னுடைய இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கழட்டும், நீ என்னடி கொடுக்கறது, அவ எப்ப உடையவர்களுடைய சிஷ்யர்கள்னு தெரிஞ்சதோ அவ உன்னை கொலையே பண்ணினாலும் நீ அப்படியே போன மாதிரி கிடக்க வேண்டாமா, உனக்கு எப்படி இது என்னோட நகை என்னோட உடம்பு நான் கொடுக்குறேங்கிற எண்ணம் உனக்கு எப்படி வந்தது நம்ம குருநாதர் இடத்துல, நீ நான் உள்பட எல்லாரும் அவரோட சொத்து அப்படின்னு சொல்லி மனைவிய அடிச்சான். அப்போ அந்த சிஷ்யர்கள் எல்லாம் கண்ணீர் விட்டார்கள். என்னன்னா, அவன் ஏதோ ஒரு நீச்ச குலம் அப்படின்னு நினைக்கிறோமே, மல்லன்னு நினைக்கிறோமே தவிர, ஆனா குருநாதன் இடத்துல அவனுக்கு எப்பேற்பட்ட பக்தி இருக்கு, அவனுடைய ஹிருதயம் எவ்வளவு சுத்தமா. அப்பதான் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஸ்ரீராமானுஜர் ஏன் ஸ்நானம் பண்ண போகும் பொழுது தாசரதி முதலியாண்டான் முதலியவாளுடைய கையை பிடிச்சுன்னு போறார், திரும்பி வரும்பொழுது ஸ்நானமே பண்ணாத பிள்ளை உறங்காவிலியினுடைய கையை பிடிச்சுன்னு வரார் அப்படின்னா, அது காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய ஹிருதய சுத்தி. ஸ்ரீராமானுஜரே திருக்கட்சி நம்பிகளுடைய உச்சிஷ்டம் வேணும் என்று ஆசைப்பட்டார். திருக்கட்சி நம்பிகள் அப்படிங்கிற ஒரு வைசியர் இருந்தார், வைசியர்னு சொல்லலாமா, பெருமாள் அவரிடத்துல பிரத்யட்சமா பேசுவார், பிரத்யட்சமா பெருமாளுக்கு விசுறுவார், உள்ள போய் விசுறுவார், பெருமாள் அவரிடத்துல எல்லா விஷயங்களையும் சொல்லுவார். அப்பேற்பட்ட அந்த திருக்கட்சி நம்பிகள் அப்படிங்கிற மகாத்மா, அவருக்கு காஞ்சி பூரணர் என்று பெயர். அவரை தன்னுடைய கிரகத்துல கூப்பிட்டு அவருக்கு வந்து அமுது செய்வித்து அவருடைய உச்சிஷ்டத்தை எடுத்துக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, தொண்டரடி புடியாழ்வார் சொல்றாரு, அவர் சொல்றார், தேனுலாம் துளபமாலை சென்னியாய் என்பராகில் வானுளார் அரியலாகா வானவா என்பராகில் ஊனமாயினகள் செய்யும் ஊனகாரகர்களேனும் ஊனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றோ. அவா யார் ஒருத்தர் கிருஷ்ணாராமா கோவிந்தா ரங்கான்னு சொல்லிட்டு சாப்பிட்றானோ அவருடைய போஜனம் கிடைச்சதுன்னா சேஷம் கிடைச்சதுன்னா புனிதமன்றோ அப்படின்னா, பெருமாளையே நேர பார்த்து பேசுறார் வைஷ்ணவர். அவரை வைஷ்ணவர்னு சொல்றதா வைசியர்னு சொல்றதா, அதனால பண்டை குலத்தை தவிர்த்து அப்படிங்கிறார் பெரியாழ்வார். அவர் பிராமணர் பட்டர் பிரான் சொல்றார், பண்டை குலத்தை தவிர்த்து நீ வந்து முதல்ல பிறந்த குலம் இந்த கோத்திரத்துல வந்தே அதெல்லாம் விடு, ஐயர் ஐயங்கார் முதலியார் எல்லாரையும் விடு, அந்த ஜாத்தியெல்லாம் விடு, சரி ஒன்னே ஒண்ணு அடியேன் ராமானுஜ தாசன் அப்படின்னு தாச நாமத்துல வந்து நம்ம எல்லாரும் பெருமாளுடைய அடியார்கள் அப்படிங்கறதுல ஒன்னா சேர்ந்துற. பந்துழாய் மாலைமார்கள் தவறுகளாய் பாடியாடு அப்படிங்கிறார். அதனால அந்த உச்சிஷ்டத்துக்கு, திருக்கட்சி நம்பிகளுடைய உச்சிஷ்டத்துக்கு இவர் ஆசைப்பட்டார், உடையவர் ஆசைப்பட்டார் அப்படிங்கிற இந்த உயர்ந்த தர்மம் காட்டப்படும். இந்த உயர்ந்த தர்மம் காட்டப்படுறது ஏன் இவ்வளவு சொன்னேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஆழ்வார்களுடைய சரித்திரத்துல
ஒரு பெருமை. அது மாதிரி கைசிக ஏகாதசின்னு சொல்லுவான், இந்த கார்த்திகை மாசம் வரக்கூடிய சுக்லபக்ஷ ஏகாதசிய கைசிக ஏகாதசின்னு சொல்லுவா. அங்க வந்து திருக்குறுங்குடி அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல நம்பாடுவான் அப்படிங்கிற ஒரு பாணன், பாணன் ஜாதியில பிறந்தவன் இருந்தான். அவன் நித்தியம் பெருமாளை போய் தன்னுடைய பண்ணின் இசையால யாழ் வாசிச்சு பெருமாள் இடத்துல இந்த கைசிக பண்ண சமர்ப்பிப்பான். அவனுடைய ஏகாதசி அன்னைக்கு கைசிக ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை சேவிக்க போகும்பொழுது அவனை ஒரு பிரம்மராட்ச சாப்பிட வரேங்கிறது, நான் பெருமாளை சேவிச்சுட்டு வந்து சாப்பிடுறேன்னு சொல்லி தன்னுடைய பக்தியினால அந்த பிரம்மராட்சசுக்கும் மோட்சம் வாங்கி கொடுத்தான். அப்போ வேறுபட்ட ஒரு பிரம்மராட்சஸ் பிராமணனா இருந்து வேதத்துல வேதம் வேள்வி செய்யும் பொழுது மந்திரத்தை தப்பா சொன்னதுனால அவனுக்கு வந்து ராட்சச தன்மை வந்துச்சு, ராட்சச தன்மை வந்துச்சு. அதனால அவன் என்னவா பண்ணினான் அப்படின்னா, ராட்சசன்ல பிராமணனா பிறந்திருப்பான். சில பேர் பிராமணனா பிறந்து ராட்சசாலா இருப்பான், அது வேற விஷயம். அவ இந்த உலகத்துல இருக்க அவளை பத்தி பேசல, இவன் வந்து ராட்சசனா பிறந்தான், ராட்சசன்ல பிராமண ஜாதி. யாரு? ராவணனை போல. ராவணன் வந்து ராவண ராட்சசம், ஆனா பிராமணன். ராவணம் ராட்சசம் பிரம் அது மாதிரி மாறிச்சான். இவள்லாம் பிரம்மராட்சஸ், பிரம்மராட்சஸ்ங்கிறா இல்லையா? பிரம்மராட்சஸ்னா என்னன்னா ராட்சசன்ல பிராமணன், பிராமண ராட்சசம் ராட்சசன்ல பிராமணன். அதனால அந்த நம்பாடுவான் என்ன பண்ணினான், நம்பாடுவானுடைய கைசிக பண்ண கேட்டு ஒரு பிரம்மராட்சசுக்கு மோட்சம் கிடைச்சதுங்கிற அளவுக்கு ஒரு நம்பாடுவானுடைய பெருமை ஒரு பாணன் குலத்துல பிறந்தார் அப்படின்னு இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்துல முக்கியம் என்ன அப்படின்னா, எம்பெருமான திருவடியில் இருக்கக்கூடிய பக்தி சித்த சுத்தி, அதுக்குதான் முக்கியமே தவிர பகவான் வந்து எதுக்கு உன்னுடைய பாவக்ராகி ஜனார்தனா, ஆயிரம் வெளியில பூஜை பண்ணு ஆனா உன்னுடைய உள்ளம் சுத்தம் இல்லைன்னா ஒரு நாளும் ஹரி கிடைக்க மாட்டான். எதுக்காக இந்த சரித்திரத்தை எடுத்துனா, இதே மாதிரி ஒரு பாணர் குலத்துலதான் நம்மளுடைய திருப்பான் ஆழ்வார் அவதாரம். இந்த ஆழ்வார் காவிரி கரையில தான் அவதாரம், காவிரி கரையில பக்கத்துல துறையூர் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துலதான் அவதாரம் பண்ணினார். கார்த்திகை மாசத்துல உள்ள உறையூர்ல, உறையூர்ல அவதாரம் பண்ணினார். கார்த்திகை மாசத்து ரோஹிணி, ரோஹிணி நட்சத்திரத்துல அவதாரம் பண்ணினார். திருமாலுடைய ஸ்ரீவத்சம் அப்படிங்கிற மருவனுடைய அம்சமாக ஒரு அந்தனனுடைய கழனியில தோன்றினார், அவனுடைய நெற்பயிர் விளையக்கூடிய கழனியில தோன்றினார். அந்த குலத்துல ஒரு பாணர் குலத்துல இருக்கிறவன் அந்த குழந்தை எடுத்து வளர்த்தான். இன்னும் பிறந்தாலும் தெரியாது, மகாத்மாக்கள்லாம் அயோனிஜர்களாக ஆவிர் பவிப்பார்கள் அப்படின்னு சொன்னேன். ஆவிர் பாவம்னா தோன்றது, ஆண்டாள் பிராட்டியின் சரித்திரம் சொன்னோம் இல்லையா, அது போலதான். இவர் சின்ன வயசுல இருந்தே யாழ வச்சுன்னு பாடிட்டே இருக்க, எப்போதும் பாட்டுல பாடி 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 பாட்டுனால, பாட்டுதான் பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். பாட்டுக்கு பெருமாள் வசமாற மாதிரி வேற எதுக்கும் வசமாக மாட்டார். அதனாலதான் வேதமே, சாம வேதமே பெருமாளை பாடுறது. சாம காயன் ஆஸ்தே என்று சாமம் வந்து கானமா இருக்கு. பெருமாளுக்கு சாம கானம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சிவபெருமானுக்கே சொல்றார், சங்கரன் சாமவேதி என்று சொல்லுவார் அப்பர் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது. இப்படி தெய்வங்களுக்கு சாம கானம் மிகவும் பிடிச்சிருக்கு. அதனால வேதங்களுக்குள்ளே வேதானாம் சாம வேதோஸ்மி என்று சொல்றார். அந்த வேதத்துல சாமம் கான ரூபத்துல இருக்கு, சாமகாயன் ஆஸ்தே என்று சொல்றார். அதுக்கு அடுத்தபடியாக உலகத்துல ஆதிகாவியமாக இருக்கக்கூடிய ராமாயணம் பாட்டியே கேயேச்ச மதுரம் என்று வால்மீகியே சொல்றார். படிக்கிறதுக்கும் பாடுவதற்கும் மதுரமா இருக்கும் என்று சொல்றார். லவகுஷர்கள் ராமச்சந்திர பிரபுவனுடைய சன்னிதானத்துல அந்திரிலய சமன்விதா என்று மிருதங்கம் வீணையை வச்சுட்டு தான் ஒரு பண்ணோட இசைத்தார்கள் அப்படின்னு ஸ்ரீராமாயணம். அந்த கானத்தை கேட்டு உபரியில இருந்து கூட ராமச்சந்திர பிரபு ராஜாதி ராஜாவா இருந்தவர் மக்களோட மக்களா வந்து உட்கார்ந்து கதை கேட்டார் அப்படிங்கிறது ராமாவதாரத்துல பாட்டு ராமரை இழுக்கிறது, பாட்டுதான் இழுக்கிறது, பாட்டுக்கு தான் வசப்படுறார். அந்த பாட்டு கானல் புரந்தரதாசன் அதை சொல்றார். ஜப உந்தரியேனோ தப உந்தரியேனோ உபவாசனரியலைய வேடா. அதனால சொல்றார், ஜானகி வல்லப தசரத நந்தன கானலோலனி நெனமனவே. கானலோலன நீ நென, ராமச்சந்திர மூர்த்தி கானலோலன் என்று சொல்ற
அதனாலதானே பத்ராஜல் ராம்தாஸ் தியாகராஜ சுவாமிகள் எல்லாரும் ராமரை பாடுறா, பாட்டுனால ராமரை வசப்படுத்துறார், காணலோலனா இருக்கார். அது போல பாகவதம் பண்ணோட பாடுறார், மிருதங்கம் வச்சுண்டு ஆலாபனம் பண்ணிட்டு பாடுறார். அப்ப சுகர் அப்படிதான் ஆலாபனம் பண்ணினார் அப்படின்னு இருக்கு. பிரகலாதஸ்தாளதாரி சரளகதிதயா சப்தவக்காம்சியதாரி வீணாதாரி சுகரிஷி ஸ்வரகுஷலதயா ராககர்த்தா அர்ஜுனோ பூத் இந்திரோபாதி மிருதங்கம் ஜய ஜய சுகராகா கீர்த்தனேதே குமாரா யத்ராக்ரே பாவவத்தா சரசரச்சனையா வியாசபுத்ரோ பபூவ. பிரகலாதன் கரதாளம் போட, உத்தவன் வெங்கலதாளம் போட, இந்திரன் மிருதங்கம் வாசிக்க, அர்ஜுனன் பின்பாட்டு பாட, நாரதர் வீணத்து தன்னுடைய மகதீங்கிற வீணையை மீட்ட, ஜெய ஜயானு சனகாதிகள் கோஷம் போட, அந்த மறந்து சுகாச்சாரியால் பாகவதம் சொன்னார். அவர் பாகவதம் சொல்ற அந்த இடத்துக்கு பகவான் திருஷ்டுவா பக்திம் அலௌகிக்கீம், அத வைஷ்ணவ சித்தேஷு, அந்த வைஷ்ணவர்களுடைய சித்தத்துல இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத அன்பை பார்த்து அங்க பகவான் தோணினான். வனமாலி கனசியாமகா பீதவாசா என்று பகவான் தோணினான். யாருடா வந்தான் அப்படின்னா, மதுரோ முரளிதரா ஆவிவேசஸ்வபக்தானாம் ஹிருதயானி அமலானிச்ச. அப்போ காரணத்தினால பகவான் பிரகடனமானான். பண்டரிபுரத்துல பகவான் நாமதேவர் பண்ணின பஜனைக்கு நமதேவ கீர்த்தன கரி பிரேம பர ராஜ பாண்டூரங்கா, நாமதேவருடைய கீர்த்தனையில பாண்டரங்க நர்த்தனம் பண்ணினான் என்று ஜனாபாய் சொல்றார். அது போல பகவான் வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல கோபிகைகளோட ராசக்கிரீட பண்ணும் பொழுது அந்தர்தானம் ஆயினான், கோபிகைகள் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்துன்னு பாடத் தொடங்கினார். ஜெயந்தி தேவிக்கம் ஜன்மனா பிரஜகா ஸ்ரயத இந்திரா சஸ்வத திரயி என்று அவர்கள் பாடத் தொடங்கினார்கள். அத கோபிகா கீதம் என்று பெயர். அவர் உருதுகூ சுஸ்வரம் ராஜன் என்று சொன்னார். அழுதுண்டே பாடினார்கள், ஆனா சுஸ்வரத்துல பாடினார்கள் என்று சொன்னார். அப்ப அவர்களுக்குள்ளே தாசாம் ஆவிரபூ சௌரிகி விஸ்மயமான முகாம்புஜகா என்று பகவான் சாட்சான் மன்மதமன்றதா என்று பகவான் ஆவிர்பவிச்சான். பகவான் காணா போயிட்டான். அவளுக்கு கிருஷ்ணன் தன் கையில கிடைச்சுட்டாங்கிற சௌபக மதம் வந்ததுனால பகவான் அவளை விட்டுட்டு போனான். பகவான பிரிய முடியாம அவ பகவான பாடினதுனால பகவான் அவளுக்கு நடுவுல வந்தான். இப்படி எல்லா யுகத்திலையும், ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் கலியுகத்துல நாமதேவர் பண்ணின பஜனையிலையும் எப்படி பகவான் பிரண, வேத காலத்திலையும் ஹிருதயுகத்திலையும் எப்படி வந்தான், பகவான் பாட்டுக்குதான் வசப்படுறான். அப்ப இந்த திருப்பானாழ்வார் கீர்த்தனத்தினால பகவான சந்தோஷப்படுத்துறார். நாம சங்கீர்த்தனத்தினால கையில யாழ வச்சுட்டு வாசிச்சுட்டு பெருமாளை சந்தோஷப்படுத்துறார். ஜாதியில ஈனர் என்று ஒதுக்கப்பட்டதுனால ஓரமா இருக்கார், எல்லாத்தையும் கலக்க மாட்டார். கோவிலுக்குள்ள ஆனா வரமாட்டார், கோவிலுக்குள்ள வந்து பெருமாளை தரிசனம் பண்றதுக்கு அதிகாரம் கிடையாது. ஆனா பரம பாகவதோத்தமரா இருக்கார். இப்பேற்பட்ட இவர் ஒரு சந்தர்ப்பம் தன்னை மறந்து கீர்த்தனம் பண்ணிட்டு அங்கேயே மூர்ச்சையாயி விழுந்துள்ளார், மூர்ச்சையாயி விழுந்துள்ளார். மூர்ச்சையாயி விழுந்ததுனால என்னாச்சுன்னா, தனக்கு தெரியல அவர் எத்தகையவர் அப்படிங்கிறது, அவருக்கும் தெரியல, ஊர்ல இருக்கிறவாளுக்கும் தெரியல. எப்பொழுதுமே குப்பையில இருந்தாலும் மாணிக்கம் மாணிக்கம் தான், அதுக்கு ஒண்ணும் மெரிட்டு குறைஞ்சு போயிடாது, அது அப்படியேதான் இருக்கும். அப்படிங்கிறதுனால அவர், அவருடைய பெருமை உலகத்துல யாருக்கும் தெரியல. ஒரு வாட்டுக்கு இருந்துட்டு இருக்கார். அந்த சந்தர்ப்பத்துல ஒரு நாள் எப்பொழுதுமே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் காத்தால காலமே 4:30 எழுந்து ராமசங்கீர்த்தனம் பண்ணிட்டு ஸ்நானங்கள்லாம் செய்து காவேரியில போய் மறுபடியும் ஸ்நானம் செய்து பெருமாளுக்கு அபிஷேகத்துக்கு வேண்டியதான தீர்த்தங்களை இதுவா எடுத்துன்னு வருவா, சுச்சி ருச்சியா எடுத்துன்னு வருவா. அப்படி எடுத்துன்னு வரக்கூடிய அந்த பிராமணோத்தவர்கள் வைஷ்ணவோத்தவர்களுடைய கூட்டத்துக்கு லோகசாரங்கர் அப்படிங்கிற ஒரு அந்தனர் தலைவர், ஒரு வைஷ்ணவர் தலைவர், அவருடைய தலைமையில ஒரு கோஷ்டி போறது, அவருடைய தலைமையில ஒரு கோஷ்டி போறது. காலமே போய் அவர்கள் ஆச்சரியமான முறையில சுப்பிரபாதங்கள்லாம் பாடி ரங்கேசமாம் பாடி ரங்கேசமாம் பாகி ரங்கேசமாம் பாகி ரங்க பிரபோ என்று ரங்கநாதனை வந்து பாடிண்டே போறான். போய் அங்க போய் பெருமாளுக்கு தீர்த்த பான அவ ஸ்நானம் எல்லாம் பண்ணினா அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி தீர்த்தம் எடுத்துட்டு பெருமாள் கோயில் வரணும். வர வழி திருப்பி பெருமாள் நடந்து வர வழி, காவேரியிலேருந்து வர வழி, வர வழியில இந்த திருப்பானாழ்வார் படுத்துட்டு இருக்கார். திருப்பானாழ்வார அவளுக்கு தெரியாது, வழியில மூர்ச்சையாகி படுத்துட்டு இருக்கார். முதல் நாள் சாப்பிடல,
கீர்த்தனம் பண்ணி 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 தன்னை மறந்து விழுந்துட்டா, மூச்சையா இருக்க. அவர் இவாள்லாம் என்ன நினைக்கிறா, யாரோ ஒருத்தன் சண்டாளன் மதுபானம் பண்ணிட்டு வழியில படுத்துட்டு இருக்கான், பெருமாளுக்கு கீர்த்தனம் எடுத்துட்டு போகும்பொழுது வழியில இப்படி கூச்சம் போட்ட மாதிரி கிடக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவள்லாம் சேர்ந்துட்டு லோகசாரங்க முனிவர் அவனை பார்த்து ஏய் வழிய விடு அப்படின்னு கத்துறா. இவரோ சாதாரணமா நினைவு இருந்தா அவர் இவாளுக்கு நடுவுல வரவே மாட்டார், நினைவு உள்ளவரா இருந்தா பிராமணர்கள் அங்க வரார் அப்படின்னா இவர் அடுத்த திருவுல போயிடுவார், அவர் கண்ணில கூட பட மாட்டார். பேர்பட்ட பக்தி இருந்தாலும் தன்னுடைய குல தர்மத்தை மதிச்சிருக்கார், தன்னுடைய குல தர்மத்தை மதிச்சிருக்கார் பகவான். அதுபோல மகாபிரபுடைய சிஷ்யர்களுக்குள்ள ஹரிதாஸ் தாக்கூர் அப்படிங்கிற மகாத்மா, அவர் வந்து பூர்வத்துல ஹரிதாஸ் முஸ்லீமா இருந்தார், முஸ்லீமா இருந்து ஆயிரக்கணக்கில் ஒரு நாளைக்கு 300,000 ஹரிநாமா சொல்லுவார், ஹரே ராமா சொல்லுவார், 300,000 சொல்லுவார். அதனால அவர்கள் முஸ்லீம் மதத்துல இருந்தவா ஒரு காஜி அவருக்கு வந்து அவரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொன்ன பனிஷ்மெண்ட் பண்ணுவேன்னு சொல்லி அவரை கசையினால அடிச்சான். கசையினால அடிச்சபொழுது கூட அவ என்ன அடிக்கிறவர்களுக்கு கிருஷ்ணன் எந்த விதமான பாதகமும் பண்ணக்கூடாதுன்னு கிருஷ்ணன் பிரார்த்தனை பண்ணினாரே தவிர அவர் சாபம் கொடுக்கல, என்ன அடிக்கிறாளேன்னு சொல்லல. என்னுடைய ஹிருதயம் எப்படி துடிக்கிறத நிறுத்தாதோ அது போல என்னுடைய வாய் ஹரிநாமம் சொல்றதை நிறுத்தாதுன்னா கங்கையில தூக்கி போட்டுட்டா அவரை, அவர் அங்கேருந்து ஓரமா ஒதுங்கிட்டார். அவர் வந்து எங்கேயோ மலையில குடிசை போட்டுருக்கா, அவர் வந்து முஸ்லீமா இருந்து இந்து மதத்துக்குள்ள தன்னுடைய பக்தியினால வந்தவர், நாமா சொல்றது உட்கார்ந்துருக்கா ஹரிதாஸ் பேர். அவர் நாமா சொல்ல அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷ பாம்புகள்லாம் விலகிறது. ஏற்பட்டவர் அந்த ஹரிதாஸ் தாக்கூர். அந்த ஹரிதாஸ் தாக்கூர் வந்து பின்னாடி வந்து மகாபிரபு வந்து இதுக்கு வந்துடுறார், புரிக்ஷேத்திரத்துக்கு வந்துடுறார். குருட்சேத்திரத்துல தரிசனம் பண்றதுக்கு ஹரிதாஸ் தாக்கூர் வரார். ஹரிதாஸ் தாக்கூரை வந்து மகாபிரபு நல்ல ஒரு இடத்துல இருன்னு சொல்றார். அப்ப சொல்றார், அடியேன் கோயிலுக்குள்ள வரமாட்டேன். அது போல தேவரீர் கோயிலுக்கு போகும்பொழுது உங்களுக்கு ஒரு நாள் கூட மகாபிரபு வரும்போது எழுத்தாப்புல வந்து நிற்க மாட்டார். ஏன்னா ஜாத்தியில ஹீனன், குலத்துல ஹீனன், சண்டாளன் உங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிற யோகியத்தை கிடையாது. ஆனா மகாபிரபு அவரை ஓடி போய் கட்டிப்பார். உன்னுடைய பக்தி, உன்னுடைய நாம பக்தி உலகத்துல யாரும் கிடையாது பான்னு சொல்லுவார். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த கோவிலுக்குள்ள அவர் வந்து ஜெகநாத பெருமான சேவிச்சது கிடையாது. அது போல மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நேரம் வந்து சேவிக்க மாட்டார். கூட்டத்தோட நின்றுட்டு தான் மகாபிரபு தரிசனம் பண்ணுவார். அது போல போய் கோவில்ல கொடுக்கக்கூடிய பூரி பிரசாதத்தை இவர் வாங்கி சாப்பிட மாட்டார். ஏன்னா மிலேச்சனான நான் வாங்கி சாப்பிட்டுட்டேன்னா சேஷப்பட்டுடும் அப்படிங்கிறதுனால அதை செய்ய மாட்டார். ஆனால் அங்க இருக்கக்கூடிய அத்தனை இந்துக்களை விட அதிகமா நாமா சொல்லணும், ஏற்பட்ட ஒரு உன்னத்தில இருந்தும் தன்னுடைய தர்மத்திலேருந்து ஒரு நாள் அவ விட்டு கொடுக்கல, அதுலதான் அவன் ஜெயிக்கிறான். கடைசியில அந்த ஹரிதாஸ் தாக்கூர் வந்து பிராணனை விடுறார். பிராணனை விடும் பொழுது அவரை தூக்கின்னு போறார். அப்ப அவரை வந்து இவ தூக்கின்னு போறார், மகாபிரபுவே தன்னுடைய கையில தூக்கின்னு போறார். மகாபிரபுவே கையில தூக்கின்னு போய் அவரை வந்து அடக்கப்படுத்தினார் அப்படின்னு சரித்திரம். ஏன் ஞாபகம் வருதுன்னா, ஜாத்தியில ஹீனர்களாக இருந்தும் மிலேச்சர்களாக இருந்தும் யாராலையும் அடைய முடியாத அளவுக்கு ஒரு பரிபக்குவத்தை அடைந்து நமக்கு ஒரு உயர்ந்த தர்மத்தை காட்டுறார்கள். ஆனா தங்களுடைய நியமத்தை அவ ஒரு நாளும் மீறுறது, நியமத்தை ஒரு நாளும் மீறுறது. அது போல இவர்கள் இவர் பான ஜாத்தியில பிறந்ததுனால பிராமணோத்தமர் அந்த அந்தனர்கள் வரக்கூடிய பாதையில வரமாட்டார். அன்னைக்கு ராத்திரி வேளையில அந்த அதுல இருந்தார், அங்கேருந்து விலகி போறதுக்குள்ள தன்னை அறியாம கீழ் விழுந்துட்டார். உடம்பு பலகீனத்தினாலையும் பகவானோட அவர் கவனம் பண்ணி மூர்ச்சையாயி அவர் குடிச்சுட்டு படுத்துட்டு இருக்கார் அப்படின்னு நினைச்ச உடனே அவரை எழுப்பினார்கள். போய் அவரை தொட முடியாது, இவர்களுடைய குல தர்மம் இடம் கொடுக்காது. அதனால அங்க இருக்கக்கூடிய ஒரு கல்லை எடுத்து அடித்தார். அவன் மேலப்பட்டா உணர்ச்சி வரும் மேல அடித்தார்கள். அந்த கல்லானது என்னாச்சு அப்படின்னா, இவருடைய நெத்தியில வந்து கல்லு பட்டுருக்கு, நெத்தியில கல்லு பட்ட உடனே அதுல ரத்தம் வந்து அந்த உணர்வு பட்டு எழுந்திருந்தார். ஏதோ ரத்தம் வருதே அப்படின்னு எழுந்துட்டு ஓடிப்பிட்டார். இவர்களை பார்த்து கை குவிச்சார், தண்டனைட்டு சமர்ப்பிச்சார். சாமி என்ன மன்னிச்சுடுங்கோ, தெரியாம பண்ணிட்டேன், அதனால மன்னிச்சுடுங்கோன்னு சொல்லி ஓடிவிட்டார். உடனே இவர்கள் எல்லாம் அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு பெருமாளை சேவிக்கிறதுக்காக வந்து பெருமாளுக்கு சுப்பிரபாதம் பண்ணி பெருமாளுடைய கதவை திறந்தா, இவர்களால கண்ணை நம்ப முடியல, பெருமாள் கதவை திறந்துக்க மாட்டேங்கிறார். கபாட பந்தனம் பண்ணிட்டு பெருமாள் இவர்களை உள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறார். உடனே அர்ச்சக முகேன பெருமாள்கிட்ட கெஞ்சரா, இவாள் அர்ச்சக முகேன கெஞ்சரா, எங்களுக்கு கைங்கரியம் பண்ணணும், உள்ள வரணும்ங்கிறா. பெருமாள் சொல்றாரு, உள்ள வர வேண்டாம்,
நீங்க என்ன தொட வேண்டிய அவசியம் கிடையாது, என்ன தொட்டு நீங்கள் கைங்கரியம் பண்ணக்கூடிய அதிகாரத்தை இன்னையோடு இழந்துட்டேன், என் முன்னாடி வராதிங்க. இவெல்லாம் சொல்றா நாங்க தற்கொலை பண்ணிப்போம், உங்களை தொட்டு கைங்கரியம் பண்றதுக்காக தான் நாங்க இருக்கோம், அதுதான் எங்களுக்கு பிராண தனம், அதை போய் நீங்க வேண்டாம் தடுத்து எல்லாம் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறான். என்ன தொடாத, என்ன தொடாத அப்படின்னு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோடனே பெருமாள் அர்ச்சகரை சொல்றார், உள்ள வந்து என்னுடைய திருமேனியை பார் அப்படின்னா பெரிய பெருமாள் என்ன சாதாரணமான திருமேனியா, திவ்யமங்கள விக்கிரகம் இல்லையாது, அபராகிருதமான திருமேனி, அது ஒண்ணு பாஞ்சபௌதிகமான இல்ல, அது லௌகீகமான திருமேனி இல்லையே, அந்த திருமேனியிலேருந்து நெத்தியிலேருந்து ரத்தம் வரும், நெத்தியிலேருந்து அப்படியே வரது, நெத்தியிலேருந்து ரத்தம் வந்தோடனே உடனே அர்ச்சகர்கள்லாம் பயந்து போய் எல்லா அதிகாரிகளுக்கும் அறிவிக்க உடனே எல்லாரும் வந்தான், அரசனும் வந்துட்டான், ராஜாக்கும் போயிடுது, ராஜாக்கும் போயிடுது. உடனே ராஜாவும் வந்து கோவில் பூஜை நடக்கல, லோகசாரங்கர் எல்லாம் கையில தீர்த்தத்தை வச்சு நின்று இருக்கார், ஒரே சம்பிரமும், பெருமாளுடைய நெத்தியில ரத்தம் வருது அப்படிங்கிறது ராஜா வரைக்கும் போய் ராஜா ஓடி விட்டான். ராஜா ஓடி வந்து இவாள்லாம் காலில் விழுந்து கேட்கிறா, பெருமாள் அர்ச்சகன் சொல்றார், அவர்களை கைங்கரிய பரவர்களை முதல்ல வெளியில போசும், என்னுடைய திருமேனியை தீண்டி கைங்கரியம் பண்ற தகுதி அவர்கள் இழந்துட்டார்கள். உடனே இவாள்லாம் கதறா, நாங்க என்ன பண்ணணும், என்ன தப்பு பண்ணினோம், என்ன தப்பு பண்ணினே அப்படின்னு கேக்குறீ. அமரவூர் அங்கம் ஆறும் வேதமூர் நான்கும் மூதி தமர்களில் தலைவராய ஜாதி அந்தனர்களேனும் நுமர்களை பழிப்பராய், என்னுடைய பக்தன் பாணன், அவன் பாணர் குலத்துல பிறந்து வாழ்ந்த பிறந்த நாள் முதலாம் என்னை தவிர வேற யாரையும் அவன் பாடினது, பாணசிய மம பக்தசிய, என்னோட பக்தன், என் பக்தனை விட எனக்கு உயர்ந்தவன் யாரும் கிடையாது, அகம் பக்த பராதீனா, நான் சுதந்திரன் கிடையாது, நீங்கள்லாம் எனக்கு பூஜை பண்றீங்களே தவிர நீங்கள் எவ்வளவு ஒஸ்தியோ அவ்வளவு ஒஸ்தி எனக்கு பாணன், பாணன் உங்களை விட ஒருபடி ஒஸ்தி, என்ன காரணமா நீங்கள்லாம் உள்ள வந்து என்னை தொட்டு பூஜை பண்ணி என் இடத்துல உங்களுக்கு பரிவு இருக்கு, பாணன் என்னை இது வரைக்கும் பார்த்ததில்லை, ஆனால் என்னை பத்தி கேள்விப்பட்டே என்னுடைய கருணை நினைத்து என்ன நினைத்து பாடி 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 என் வசமான புத்தியை வச்சுட்டு என்னையே வசப்படுத்திட்டான், இப்ப நான் எல்லாத்தையும் பாணன் எடுத்து கொடுத்துட்டேன், அப்பேற்பட்ட பாணம் ராத்திரி பூரா என்ன பண்ணுனால இசைத்து தன்னுடைய யாழ் வாசிச்சுட்டு தன்னை மறந்து வழியில இருந்த போது என்னமா என்னுடைய பாணனை நீங்க கண்டால நிச்சயம், நானும் என்னுடைய பக்தனும் ஒண்ணு, என் முகமாகவே ஆயிட்டான் பாணன், தன்மயமாயிட்டான் பாணனுக்கு வந்து உலகத்துல என்ன தவிர வேற எதுவும் தெரியாது, அதனால பாணனுடைய உள்ளத்துல நான் 100% உரையறேன், அதனால நீங்கள் பாணனுக்கு நல்லது செஞ்சீர்கள், பாணனுக்கு பூஜை பண்ணினா அந்த பூஜை எனக்கு வரும், நீங்க பாணனுக்கு உபதிரவம் பண்ணினா அந்த உபதிரவம் என்னுடைய திருமேனியில காணும், அதனால நீங்கள் எப்ப வந்து என்னுடைய பக்தனான பாணனை அடிச்சாலோ இனிமே என்னை தொட்டு பூஜை பண்றதுக்கான அதிகாரத்தை நீங்க இழந்துட்டீர்கள், நீங்கள் நொடிப்பதோர் அளவிலாங்கே ஒரு பொழுதுல தொடுக்க போற நேரத்துல மகா அந்தனர்களை மகா வைஷ்ணவர்களை பெருமாள் விளக்கினார், தன்னுடைய பணியிலிருந்து விளக்கிவிட்டார், இவர்கள் லோகசாரங்க முனிவர் அப்படியே கதர்ற, எல்லாரும் சேர்ந்து நாங்க தெரியாம பண்ணிட்டோம், வழியில படுத்துட்டு இருந்தா அதனால நாங்க தெரியாம அடிச்சுட்டோம், நாங்க மன்னிப்போம், இப்ப பெருமாள் சொல்றார் அகம் பக்த பராதீன அஸ்வதந்திர இல்லத்திரிய, என்னுடைய பக்தனுக்கு பண்ணின அபச்சாரம் என்னால மன்னிக்க முடியாது, எப்படி துர்வாசா ஒரு நாள் என்னுடைய பக்தனான அம்பரீஷன் மேல பேய ஏவினா, அப்போ நான் அம்பரீஷனுடைய வீட்டுல என்னுடைய சக்கரத்தை கொடுத்து வச்சிருந்தேன், சுதர்சன ஆழ்வார் கிளம்பினா, சுதர்சன ஆழ்வார் அந்த பேயை வெட்டினா, அந்த துர்வாசா பிரம்மரிஷியா இருந்தும் என்னுடைய சுதர்சனத்தை பார்த்து பயந்து ஓடினான், இந்திரலோகம் ஓடினார், பிரம்மலோகம் ஓடினார், சிவலோகம் ஓடினார், யாரும் காப்பாத்தல, என்ன காரணம்னா யாரும் விஷ்ணு துவேஷி விஷ்ணு துரோகிக்கு ஒத்தனும் உபயோகம் யாரும் உத்தாசம் பண்ண மாட்டான், யாரும் பண்ண மாட்டான், எல்லாரும் விரட்டினா அவரை, கடைசியில அவர் என்ன பண்ணினார், ஸ்ரீ வைகுண்டத்துக்கு வந்தார், வந்து என்னிடத்திலேயே அவர் சரணாகதி பண்ணினார், என்னிடத்துல சரணாகதி பண்ணி நான் என்னிடத்துல அவரிடத்துல என்ன சொன்னேன்னா, நான் என்னால உங்களை காப்பாத்த முடியாது, என்ன காரணம்னா நான் அஸ்வதந்திரன், எனக்கு சுதந்திரம் கிடையாது, எந்த விஷயத்திலாம் என் பக்தர்கள் விஷயத்துல எனக்கு சுதந்திரம் கிடையாது, என்ன காரணம் அப்படின்னா வசீகுருவந்தி மாம் பக்தியா சஸ்திரியகா சத்பதி, என்னுடைய பக்தர்கள் எப்படி ஒரு நல்ல பத்னி தன்னுடைய கணவனை வசப்படுத்திருப்பாளோ அது போல தன்னை பக்தியினால வசப்படுத்தி இருக்கிறார்கள், அவள் எந்த ஜாத்தியில பிறந்தவாளாளர்களா இருக்கலாம், அவ வந்து அப்பேற்பட்ட கத்திரியாளா இருக்கலாம், பிராமணாளா இருக்கலாம், சூத்ராளா இருக்கலாம், சண்டாளர்களா இருக்கலாம், பக்தி ஒண்ணு இருந்திருக்குன்னா அவளுக்கு நான் வந்து வசப்படுவேன், சாதகோ ஹிருதயம் மக்கியம் ச
சாது நாம் ஹிருதயம் தொகம், சாதுக்களுடைய ஹிருதயம் என்னுடையது. அதுபோல என்னுடைய ஹிருதயத்துல சாதுக்கள் மத அந்நியத்தே நஜான், என்னை தவிர அவர்களுக்கு வேற யாரையும் தெரியாது, எனக்கும் அவாளத்தை பக்தால தவிர வேற யாரையும் தெரியாது. அப்படி நாங்க ரெண்டு பேரும் பிரியமா இருக்கும். எங்களுக்கு எனக்கு உலகமே வேண்டாம்ப்பா, எனக்கு எனக்கு உலகத்துல வேற வேண்டவே வேண்டாம், எனக்கு என் பக்தால தவிர வேற யாரும் வேண்டாம். அப்படி இருக்கக்கூடிய பக்தனை இதே வாக்கு சிவபெருமானும் சொல்றார், நந்தி விலக மாட்டேங்கிறார். நந்தி சொல்றார், வேறுபட்ட கைலாச நந்தியான என்ன போய் நீங்க விலகின்றாளே, யாரோ ஒரு புலையன் வந்திருக்கான், அந்த புலையனுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக என்ன விலகின்றாளே. சிவபெருமான் சொல்றார், புலையன்னு சொல்லாதேப்பா, என் பரம பக்தன் நந்தன் வந்திருக்கிறான். அந்த நந்தன் என்ன தரிசனம் பண்ணணும், கோவிலுக்குள்ள வர முடியாத நிலையில அவன் நிற்கிறான். அந்த நந்தனுக்கு நான் தரிசனம் கொடுக்கலன்னா என்னுடைய கைலாசம் அழியும், கைலாசம் அழிய எனக்கு, அதனால என்னால முடியாது, அதனால சற்றே விலகியிடும் பிள்ளாய் சிவபெருமான் சொல்றார். அதையே இங்க விஷ்ணு சொல்றார், என் பக்தன் அம்பரீஷனுக்கு செஞ்ச பாபத்தை என்னால காப்பாத்த முடியாது. அகம் பக்த பராதீனகா அஸ்வதந்திர இவ திஜ சாதுவில் கிரஸ்த ஹிருதயம் பக்தையில் பக்த ஜனப்பிரியா, நான் என்னுடைய பக்தர்களுக்கு என்னைக்கும் கட்டுப்பட்டவன், என்னுடைய பக்தர்கள் என்னை கட்டுப்படுத்தி அப்படி என்ன வந்து சாதவகா சாது பூஷணாகா, சாதுக்கள் என்ன தங்களுடைய சாதுத்துவத்தினால கட்டி வச்சிருக்கிறார்கள், என்ன நான் சாதுக்களுக்கு அடிமையா இருக்கேன், அதனால நீ அம்பரீஷன் இடத்திலே போய் நமஸ்காரம், அம்பரீஷன் உன்னை தப்ப மன்னிச்சுட்டான் அப்படின்னா நீ பொழைச்ச அப்படின்னு பகவான் சொன்னார். அம்பரீஷன் அதேதான் இங்க சொல்றார் பெருமாள். லோகசாரங்க முனிவரிடத்துல சொல்றார், நீ இவ்வளவு தூரம் கேட்கறதுனால சுவாமி நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு உபாயம் சொல்றேன். என்ன உபாயம் அப்படின்னா, ஒன்னே ஒண்ணு, நீங்கள் உங்களால நீங்கள் உயர்ந்த அந்தன குலத்துல வந்தவர், வேத பாராயணங்கள்லாம் பண்ணினவர், ஆனால் என்னுடைய பக்தனான பாணனை உங்க கையினால தோல்ல எழுந்தருள பண்ணிட்டு வரணும், உங்களால முடியுமா? அப்படி நீங்க பண்ணிட்டு என்னுடைய சன்னதிக்கு அவனை கொண்டு வந்தேன்னா நான் வந்து உங்களை நான் மன்னிக்கிறேன், உங்களுக்கு நான் அந்த இதை கொடுக்குறேன், இதுக்கு வந்து பாணம் ஒத்துக்கிறானான்னு பாருங்க அப்படின்னு உடனே இவருக்கு ஏதோ ஒரு ஒரு மார்க்கம் கிடைச்சதே நினைச்சா, உடனே ஓடி போய் பாணனை தேடி கண்டுபிடிச்சா பாணன் இவரை பார்த்தோன்னு ஓடுறார். ஐயா சாமி, நீங்க என் முன்னாடி நிற்க கூடாது, என்ன பார்க்க கூடாது, நீங்க பெருமாளை தொட்டு பூஜை பண்றவங்க, நீங்க ஏன் நான் இருக்கிற இடத்துக்கு வரீங்க அப்படிங்கிறார். கதர்றார், அப்பா நீ பாவியா, நீ நீச்சனா, அந்த நீச்சன் நொடிப்பதோர் அளவிலாங்கே அவர்கள் தான் புலையர் போலும் அரங்கமான அருளானே என்று பெருமாள் என்ன விலக்கிவிட்டார்ப்பா, என்ன டியூட்டில இருந்து பெருமாள் விலக்கிவிட்டார். நான் அர்ச்சாவதாரத்தை, ஏ சாமி தெரியாம உன்னை நான் கல்லால அடிச்சுட்டேன், உனக்கு எங்க அடிபட்டிருக்கோ அந்த இடத்துல பெருமாளுக்கு அடிபட்டு, அப்படியா பெருமாளுக்கு அடிபட்டு இருந்தா அப்படின்னு நினைச்சு பாணர் அழறா. லோகசாரங்க முனிவர் சொல்றார், உன்னை பெருமாள் கோவிலுக்கு எடுத்துட்டு வர சொல்றார், உன்னை பெருமாள் எடுத்துட்டு வர சொல்றார், அதுவும் என்னுடைய தோல்ல எழுத்துருளை பண்ணி கொண்டு வர சொல்றார். நடக்கவே நடக்காது, என்னுடைய குலத்தை சேர்ந்தவர்கள் ஒரு நாளும் கோவிலுக்குள்ள வரக்கூடாது, கோவிலுடைய புனிதத்தை நாங்கள் கெடுக்க முடியாது, அதுபோல உங்களை போல ஒரு பிராமணோத்தமர் எங்களை தோற்றதே தப்பு அப்படி இருக்கும்போது எங்களை தோல்ல எழுத்துருளை பண்ணா அதை விட பாதகம் எதுவும் கிடையாதுன்னு அவர் வாணர் தன்னுடைய தர்மத்துல இருக்கார். ஒரு நாள் கூட அவர் தன்னுடைய தர்மத்தை விட்டு விலகல, ஆனா பெருமாள் சொன்னார்னு இந்த மகா அந்தனர் மகா பிராமணர் போய் அவருடைய காலில் விடுறார். உடனே அவரை எப்படியோ சம்மதிக்க வச்சு, அவரை ஸ்நானம் பண்ண வச்சு, அவருக்கு திருமண் காப்பு விட்டு, அவரை தோல்ல கூண்டு கட்டா தூக்கிட்டார், விட்டல அவரை. என்னன்னு காரணம்னா, இப்ப திருப்பாணாழ்வாரை விட்டா அவ்வளவுதான், லோக சாரங்கர் இனிமே பெருமாளை தொட்டு பூஜை பண்ண முடியாது. உடனே அவருடைய பெருமாளுடைய ஆஜ்ஞைன்னு சொல்லி அவரை குண்டு கட்டா தூக்கி இது கொண்டு பெருமாளுடைய சன்னதியில கொண்டு இறக்கிட்டார். கோவில்ல கொண்டு இறக்கினோடனே உடனே முனிவாகனன் என்று பெயர். லோகசாரங்க இருக்கிற ஒரு பெரிய முனிவர் இல்லையா, பெரிய பெருமாளை பெருமாளை எப்படி பெரிய திருவடி தோல்ல கொண்டு வந்தாரோ அது போல இப்ப சொல்றார், எப்படி பெருமாள் வந்து பெரிய திருவடியான குருடாழ்வாருடைய தோல்ல எழுந்து அருளினாரோ அது போல முனிவாகனான நீங்கள் என்னுடைய தோல்ல எழுந்தருளுங்கள் என்று சொல்றார். மாணர் குலத்துல பிறந்த ஒத்தன் ஸ்ரீரங்கமே பாக்குறது, மாணர் குலத்துல பிறந்த ஒத்தனை உயர்ந்த வேத பிராமணரான லோகசாரங்க தோல்ல தூக்குறார் அப்படின்னா எப்படி இருக்கும்? உடனே எழுந்துன்னு வந்து கொண்டு வரார். கொண்டுன்னு வந்தோடனே அதுதான் மத்தவா கோவிலுக்கு போறதும் அவர் கோவிலுக்கு போறதும் நந்தனார் சிதம்பரத்துக்கு போனார், குஞ்சித பாதத்துல ஐக்கியம் ஆயிட்டார். அதுக்கப்புறம் வெளியிலேயே வரல, மீரா கிரிதாரிய பார்க்க போனா அதுக்கப்புறம் வெளியிலேயே வரல.
அதுபோல மருதாந்தம் சத்குரு சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுந்தர பெருமாள் கோவில் அப்படிங்கிற ஜெகத் ரட்சக பெருமாள் கோவில்ல போய் அவரை போய் பாக்குறதுக்கு ஆடுகிற பெருமாள் கோவில்ல இறங்கி தரிசனத்துக்கு போனார். பெருமாளோட ஐக்கியம் ஆயிட்டார். அவள மகான்கள்லாம் கலந்துடுறா அப்படியே மகாலிங்கத்தோட ஸ்ரீதர் ஐயாவாள் கலந்துட்டார். அதுபோல தனிப்பெரும் ஜோதி அருப்பெருங்கருணை என்று அருப்பெருங்கருணை தனிப்பெருஞ்சோதின்னு ஒரு ஜோதி இருக்கக்கூடிய ஒரு அறைக்குள்ள ஓடினார் வள்ளலார் பெருமான். ஜோதியா ஆயிட்டார். அதுபோல இந்த மகான்கள் எல்லாம் அவ்வளவு பிராணனை வச்சிருக்கா, அவ்வளவு பிராணனை வச்சிருக்கா. அதுபோல பண்டரிபுரத்துல கூட பக்தர்கள் பாண்டரங்கனுடைய சன்னிதியில போய் கலந்திருக்கா. சக்குபாய் அப்படிங்கிற ஒரு பக்த பாண்டரங்கனை பார்க்கணும் 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 துடிச்சு கிரகத்துல இருந்து ஓடுறா. ஓடி பாண்டரங்கனுடைய திருவடியில போய் கட்டிக்கிறா, பாண்டரங்கனோட கலந்துடுறா. அதுபோல் கான்ஹோ பாத்ரா அப்படிங்கிறவளை ராஜா புடிச்சுன்னு நாட்டியகாரியம அவளை புடிச்சுருவா என்னுடைய சன்னிதானத்துல அவ எனக்கு நாயகியா இருக்கணும்னு அவளை ஆள் ஏறி அவளை குண்டர்களை வச்சு தூக்கிட்டு வரான். வழியில பாண்டரங்கனை தரிசனம் பண்ணணும்னு பாண்டரங்கன் கோவிலுக்குள்ள போனவா, பாண்டரங்கா நான் உன்னுடையவள் என்னை எப்படி நீ கொடுப்ப அப்படின்னா விடுவிடுன்னு ஒரு மின்னல் மாதிரி பெருமா பாண்டரங்களோட ஐக்கியம் ஆயிட்டா ஒரு மரமா வளர்ந்து நிற்கிறா. இப்ப கூட பாண்டரிபுரம் கோவிலுக்குள்ள போனா கான்ஹோ பாத்ரா மரம் இருக்கு. இப்படி எல்லாம் தன்னுடைய உடம்பை விட்டுட்டு பகவானோட ஐக்கியமாறா பக்தர்கள்னா காரணம் என்னன்னா பக்தி தான், பிரேம தான். அதுபோல இந்த ஆழ்வார் நேர வந்தார். நேர வந்து பெருமாளை இப்பதான் முதல் முறையா பெருமாளுடைய கோவிலுக்குள்ள வரார். இது வரைக்கும் அவருடைய லைஃப்ல வந்ததில்லை. பெருமாள் அப்படியே தரிசனம் பண்றார். ஆபாதி சூடம் லேந்து காலிலேந்து தலை வரைக்கும் பெருமாளை சேவிக்கிறார். இப்ப பெருமாளுக்கு வந்து அமலன் ஆதிபிரான் அப்படிங்கிற பிரபந்தத்தை சமர்ப்பிக்கிறார். இவர் பாடினது ஒரே ஒரு பிரபந்தம் தான். இவர் பாணர் குலத்துல பிறந்தார். இவரை வந்து ஒரு வைஷ்ணவர் தோல்ல எழுந்தருள பண்ணினார். இவரை கல்லால அடிச்சதுனால இவருக்கு எங்க கல் அடிபட்டதோ அதே இடத்துல ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு வலி உண்டான். இவரை பார்த்தாதான் எனக்கு அந்த வடு மறையும்னு சொன்னார். அதனால எடுத்துருவான்னு சொன்னார். இவர் பெருமாள் முன்னாடி வந்து நின்று பெருமாளை சேவிக்கிறார். அமலன் ஆதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர் போன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நிம்மலன் நிதிவானவன் நீள்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணினுள்ளன உக்கின்றதே. பெருமாளுடைய பாதத்தை முதல்ல தரிசனம் பண்ண அமலன் ஆதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன். அவன் பண்ணின பரமோபகாரம் என்ன, ஆதிபிரான் எல்லா தேவர்களுக்கும் மூத்தவன் அமலன் பரிசுத்தமானவன் அடியாருக்கு என்னை ஆட்படுத்த விமலன் என்னை அவனுடைய அடியார்களுக்கு அடியானாக இருக்க செய்தவன் விண்ணவர் கோன் தேவாதி தேவன் பிறையார் பொழில் வேங்கடம் திருவேங்கடத்துல யார் இருக்காரோ அவர் தான் இங்க ரங்கநாத பெருமாளை படுத்துட்டு இருக்கார். இங்க எந்த பெருமாள் படுத்துட்டு இருக்காரோ அவர் தான் திருவேங்கடத்துல நின்றுட்டு இருக்கார். விமலன் நிம்மலன் நீதி வானவன் நீள் மதில் அரங்கத்தெம்மான் திருக்கமல பாதம் அவருடைய பாதங்கள் என்னுடைய கண்ணில் உள்ளன உக்கின்றதே என்று சொல்றார். இப்படிலாம் அவருடைய ஒவ்வொரு பெருமாளுடைய ஒவ்வொரு அங்கமா பார்த்து பார்த்து சொல்றார். பரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்ட அமரர்கரிய ஆதிபிரான் அரங்கத்தமலன் முகத்து கரியவாகி உடைவறந்து மெளிர்ந்து செவ்வரி ஓடிய நீண்ட அப்பெரிய வாய கண்கள் என்னை வேதமை செய்கின்றதே. பெருமாளுடைய கண்களை வர்ணிக்கிறார். கரியவாகி குடைவரம் வெளிர்ந்து செவ்வரியோடைய நீண்டவர் பெரியவாய கண்கள் என்னை வேதமை செய்கின்றதே. அவருடைய தாமரை கண் ஒவ்வொரு பெருமாளுடைய திரு உண்டி வயறு தொப்புள் எல்லாத்தையும் பாடிட்டே வர பாடிட்டே வந்து பெருமாளுடைய கண்களை பாடி அதுக்கப்புறமா பெருமாளை சமர்ப்பிக்கிறார். தன்னுடைய பிராணனை பெருமாளிடத்துல சமர்ப்பிக்கிறார். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என்னை அணிவரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. பெருமாள் பாதத்திலேந்து சிரசு வரைக்கும் அணு அணு அணுவா சேவிச்சுட்டோ அந்த கண்களை பெருமாளிடத்திலேருந்து எடுக்க முடியல. இனிமே நான் உலகத்துல வேற ஒரு வஸ்துவை நான் எப்படி பார்ப்பேன். கொண்டல் வண்ணனை மேகவர்ணனை கோவலனாய் பசுக்கு வலது பக்கம் நிற்கக்கூடிய கோசகன் ஆமருவி அப்பன்
வெண்ணெய் உண்டவாயன் வெண்ணைய கையில வச்சிருக்கக்கூடிய நவநீத கிருஷ்ணனை என் உள்ளங்கவர்ந்தானை அண்டர்கோன் அணிவரங்கன் வேறுபட்ட அண்டர்கோன் அண்டர்னா தேவர்கள் அண்டர்கோன் அணிவரங்கன் தேவாதி தேவனை அணி அரங்கனை திருவரங்கத்தெம்மானை என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே இந்த பெருமாளை பார்த்துட்டு நான் வேற ஒருத்த பார்ப்பேனா என் கண்ணே என் அமுதே திருவரங்கா அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கைகளை தூக்கிட்டு ரங்கான ஓடினார் பார்த்தா ஒரு நீல ஜோதி தான் தெரிஞ்சது ஆண்டாள் எப்படி போய் பெருமாளுடைய திருவடியில கலந்தாலோ பார்த்தா திருப்பாணாழ்வார காணும் பெருமாளோட ஐக்கியமாய் பக்தினா அப்படின்னு நந்தனார் எப்படி சிவபெருமானோட போய் ஐக்கியமானவரும் ஆழ்ந்த ஜாத்தியில்தான் பிறந்தார் ஒரு தடவை தான் அவருக்கு பெருமா சிவபெருமான தரிசிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சது பெருமானோட இதுவாயிட்டார் கலந்துட்டார் அது போல திருப்பாணாழ்வார் பெருமாளோட ஐக்கியமாயிட்டார் அதுக்கப்புறமா திருப்பாணாழ்வார் இல்ல அதுக்கப்புறமா உடம்பு கிடைச்சது அப்படின்னு கிடையாது எப்படி அயோனிஜரா வந்தாரோ அது போல பெருமாளோட போய் சேர்த்துட்டார் அப்படின்னு என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதே வேறுபட்ட அமுதன் ஆறா அமுதனான இந்த பெருமாளை பார்த்துட்டு நான் ஒரு வேற ஒரு வஸ்துவை பார்ப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆச்சரியமா அந்த திருப்பாணாழ்வார் ஒரே ஒரு பாசுரம் அமலன் ஆதிபிரான் பத்து பாசுரங்கள் ஒரு திவ்ய பிரபந்தம் பாடிட்டார் அது 4000 இருக்கு இந்த ஆழ்வாருடைய பெருமை இது போல இந்த ஜாதி இந்த ஒரு பிறப்பு அப்படிங்கிறது எதுவும் கிடையாது இந்த பாகவத தர்மத்துல பாகவதாள் வைஷ்ணவாள் பக்தாள் அப்படிங்கிற ஒரு பாவத்துக்கு தான் பெருமாள் ஏற்பட்ட உத்கிருஷ்டம் கொடுக்கிறார் அப்படிங்கிற பெருமாளுடைய சமதர்மத்தை லோகசாரங்க முனிவர் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த பிராமணோத்தமரை விட்டு இவரை தோல்ல எழுந்தருளை பண்ணிட்டு வர பண்ணினார் அந்த ஆழ்வாரும் வந்து ஒரு தடவை பெருமாளை அமலநாதிபிரான் சமர்ப்பித்து பெருமாளை ஆபாதி சூடம் தரிசனம் செய்து என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று வைராக்கியத்தோட பெருமாளோட இரண்டர கலந்தார் அப்படிங்கிறது திருமங்கையாள் அப்படிங்கிறது திருப்பாணாழ்வாருடைய சரித்திரத்தினுடைய மேன்மை ஒரு பாசுரம்தான் பாடினார் ஒரு தடவை தான் தரிசனம் பண்ணினார் திருப்பாணாழ்வார் பெருமாளோட கலந்துட்டார் அப்படிங்கிற உயர்ந்த ஏகாந்த பக்தி பெருமாளிடத்துல உள்ள பக்தியை காட்டினார் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதே இது திருப்பாணாழ்வாருடைய வைபவம் யதாசக்தி ஸ்மரணம் பண்ணக்கூடிய பாக்கியம் இன்னைக்கு பெருமாள் கொடுத்தார் நாளைக்கு திருமங்கை ஆழ்வார் வைபவம் ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே கோபிதா ஜீவன ஸ்மரணம்.